ఆభద్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వే కడనాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాదయాం నమస్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మ వ్యామోగదస్తదితరాణి కృణాయ మే అస్మద్గురోర్భగవతోజయైకీయోజస్య చరణం శరణం శ్రీమత్పరాంబుతముని ప్రణవోష్ణిత్యం నామసంకీర్తనం యస్య ప్రణాశనం ప్రణామో దుఃఖశమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం పంచచానూరమర్దనం దేవగిరి పరమానందం కృష్ణం వందే పూమన్ను మాధు పురుందియ మార్గం புகழ்மழிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி விடோபா சாரீகா தெய்வநாகி சுகாராம் சாரீகா சத்குரு நாகி గుష్యతే యస్య నగరే రంగయాత్రా దినే దినే తమహం శిరసావందే రాజానం కులశేఖరం ఇన్నముదం ఊట్టేహేన్ ఇంగేవా పైంగిళియే తన్నరంగం పాడవల్ల శీర్ పెరుమా పొన్నంచిలైచేర్ నుదలియర్వేల్ సేరళర్కోన్ ఎంగల్ కులశేఖరన్ ఎన్రే కూరు భగవాన్ எப்பொழுதுமே நம்மிடத்திலே பிரீத்தியோட இருக்கும் பகவான் எப்பொழுதுமே நம்மிடத்துல கருணையோட இருக்கான் பகவான் எப்பொழுதுமே நம்மிடத்துல அக்கறையோட இருக்கான் பகவான் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில பொறுப்பா இருக்கான் அப்ப நாம நிம்மதியா இருக்கான் இதுதான் முக்கியம் பக்தி பண்றது எதுக்கு அப்படின்னா நிம்மதியா இருக்கிறதுக்காகத்தான் பல விஷயங்கள்னால நம்முடைய நிம்மதியை நாம இழந்துடும் நாமே நம்முடைய நிம்மதியை தொலைச்சிடணும் யாரும் வந்து அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம தொலைச்சுட்டு அப்புறம் நாம பேரு அந்த நிம்மதி இங்கிருந்து ஆகாசத்தில் குதிக்க போறது கிடையாது இல்லாட்டி கொரியர்ல வரப்போறது கிடையாது நம்ம நிம்மதி எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கு நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்ற ஆண்டாள் நீங்காத செல்வமா இருக்கு எப்ப வேணாலும் நம்ம விட்டு வச்சு பிடிச்சுக்கலாம் எனக்குமே வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது அவ்வளவுதான் எல்லா நிம்மதியும் இழந்துட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு க்ஷணத்துல அத்தனை நிம்மதியை கொண்டு வந்துட முடியும் அவ்வளவு சுலபமா உலகத்துல நிம்மதியா இருக்கிறது நிஜமாவே சுலபம் பக்தி அந்த நிம்மதியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கும் பக்தி ஒரு சேவகம் மாதிரி சேவகம் பண்றது நமக்கு நம்ம இழந்த நிம்மதிய இழந்த ஆரோக்கியத்தை இழந்த பலத்தை இதெல்லாம் மீட்டு கொடுக்கற நம்ம என்ன பண்றோம் அடமானம் வச்சிடும் ஒவ்வொரு காலகட்டத்துல நம்முடைய ஆரோக்கியத்தை பலத்தை நம்பிக்கைய
நிறைய விஷயங்களை ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம அடமான வச்சோம். பக்தி என்ன பண்றது அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் அழகாக மீட்டு கொடுக்க, நாம சிரமப்படாதபடி ஜோரா மீட்டு கொடுக்கறது இந்த பக்தி. அதனாலதான் திரும்ப திரும்ப பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்க கூட நான் டெய்லியே சொல்லிட்டு இருக்காளே. பாம்பேக்கு வந்த நாள்ல இருந்து நாமஜபம் பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கன்னா, அதாவது அப்படி பண்ணணும் அந்த நாமஜபத்தை. அது ஒண்ணுதான் வழி, அது ஒண்ணுதான் கதி, வேற வழி இல்லை. அத பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம எதுக்கடா பிறந்திருக்கோம்னா பக்தி பண்றதுக்காக. வாழ்க்கையில எல்லா சௌகரியத்தை அனுபவிச்சுண்டு இல்லாட்டி எல்லா விஷயத்தையும் குழம்பிண்டு அப்புறம் அப்படியே நொந்து போகிறதுக்காக இந்த வாழ்க்கை இல்லை. நாம முக்கியமா வந்தது பக்தி பண்ணி பகவானை அனுபவிக்கிறதுக்காக. அதுதான் நம்முடைய தலையாய கடமை. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நாராயணியம் பாகவதம் ராமாயணம் எல்லாமே சொல்றது இதுதான். திவ்ய பிரபந்தம் எல்லாமே நீ நிம்மதியாரு, நீ எதையோ நினைச்சுண்டு உன் நிம்மதியை இழந்துட்டு புலம்பாது, உனக்கு வேண்டியதெல்லாம் தர்றதுக்கு கூடவே சுகிருத், சுகிருத்னா வெல்விஷம், கூடவே இருக்கான் ஹரி இருக்கான், நீ நிம்மதியாரு. இவாளை பத்தி கவலைப்படுறது அவளை பத்தி கவலைப்படுறது என்ன இருக்கு இல்லையா, அவளுக்குள்ளயும் ஹரி இருக்கான். நமக்கு அவளை தெரிஞ்சதை விட ஹரிக்கு அவளை ரொம்ப நன்னா தெரியும், நன்னா ஞாபகம். அதனாலதான் பிரகலாதன் பெருசா தன் தகப்பனோட விஷயங்கள்ல கவலைப்படலை. எதுவுமே நாமஜபம் பண்ண, இந்த நாமஜபமே இரண்யகசிபுக்கு நரசிம்ம தரிசனத்தை கொடுத்துருச்சு. அந்த நாமஜபமே இரண்யகசிபுக்கு நரசிம்மன் மடியில படுத்துட்டு உசுர விடுற பாக்கியத்தை கொடுத்துருச்சு. இந்த நாமஜபமே பிரகலாதமே நரசிம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ண வச்சுருக்கு, எங்க அப்பாவுக்கு நல்ல கதி கொடு அப்படி. இவன் ஒரு பிரயத்தனம் பண்ணல, இரண்யகசிபு ஒரு பிரயத்தனம் பண்ணல. அப்ப நம்முடைய நாமஜபம் நம்முடைய பக்தின்றது நமக்கு வேண்டப்பட்டவாளுக்கும் நிச்சயமா நல்லது. நம்ம அவள்கிட்ட சொல்லி அவளை சரி பண்ணி கஷ்டம், பிராக்டிக்கலி இம்பாசிபிள். அவ்வளவு சொன்னாலும் திரும்ப மாட்டா, அவள் திரும்பணும்னு நினைச்சா கூட சகவாச தோஷம் இல்லாட்டி ஒரு பழக்கத்துல மாட்டின்னுட்டாங்க, வெளில வர முடியல, வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. யாராவது தான் மாசமா போனோம் அப்படின்னு இருப்பானா சொல்லுங்க, நிச்சயமா இருக்கமா. தெரியல முடியல புரியல, அப்ப நாமஜபம் தான் நமக்கும் கதி, நம்மை சுற்றி இருப்பவாளுக்கும் ஒரே கதி. அதனாலதான் குலசேகராழ்வர் முகுந்தமாலா புலம்பரா ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பதிபதம் குருமே முகுந்த, என விடாம நாமஜபம் பண்ண வைத்தார். ஜயத்து ஜயத்து தேவோ தேவகி நந்தனோயம், ஜயத்து ஜயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபஹ, ஜயத்து ஜயத்து மேகஷ்யாமல கோமலாங்கோ, ஜயத்து ஜயத்து பிருத்விபார நாசோ முகுந்தஹ. கிருஷ்ணா நீ நன்னார், உனக்கு இவ்வளவு விஷயங்கள் நீ பண்ணி கொடுக்கிறாய், எப்பொழுதும் நீ நன்னா இருக்கணும்பா. ஏன்னா எங்களுக்காக நீ இவ்வளவு சிரமப்படுறாய், அப்ப நீ சிரமம் இல்லாமல் நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. மூணாவது ஸ்லோகத்திலிருந்து சுவாமி கிட்ட சரணாகதி பண்ணி இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறார். ஒவ்வொரு வரமா கேட்கிறார், முகுந்த மூர்த்னா பிரணிபத்ய யாச்சே பவந்தம் ஏகாந்தம் யந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதி சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவ பிரசாதா. பிரபோ உன்னுடைய சரணகமலத்தை நான் எத்தனை ஜென்மம் ஆனாலும் மறக்காம இருக்கணும், எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணு. நாலாவது ஸ்லோகம் சொல்றார், நாகம் வந்தே தவ சரணையோர்வந்தம் அத்வந்த ஹேதோ கும்பீபாகம்
குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராம மிருதுதனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்த. அப்பா, மோட்சத்துக்காகவோ நரகத்திலே தப்பிக்கிறதுக்காகவோ விதவிதமான ஸ்ரீசுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவோ நான் உன்னை சேவிக்கல. என்னுடைய ஹிருதய பவனத்துல எப்பொழுதும் நீ நீங்காம இருக்கணும்பா. எந்த காரணத்தை கொண்டும் நீ என்னை விட்டு போயிடப்படாது. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்கும் எனக்கும் உள்ளதான இந்த பந்தம் மாறப்படாது. இந்தனோடு உறவு இங்கு ஒழிக்க ஒழியாது. அது அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டேட்டஸா மெயின்டைன் பண்றோம். என்ன ஆனாலும் சரி, அடுத்தவாட்ட கையேந்திரப்படாது. உசுறு போகிற வரைக்கும் நம்ம காரியத்தை நம்ம பார்த்துக்கணும், தூக்கத்திலேயே போயிடணும். அப்படிலாம் நிறைய ஒரு கொள்கைவாதி நிறைய கொள்கையெல்லாம் வச்சிருந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கொள்கையை சொல்ற, என்ன மட்டும் பிரிஞ்சிடப்படாது கிருஷ்ணன். என்ன ஆனாலும் சரி, பாவே பாவே ஹிருதய பவனே, இது மட்டும் எனக்கு அது பதிக்கும்படியா என்ன ஹிருதயத்துல எப்பொழுதும் நீ இருக்கணும், எப்பொழுதும். அவ்வளவுதான். பக்குவரர் கம்சனோட வேலை பண்ணிட்டு இருந்தார், கம்சனுடைய மகாமந்திரி. ஆனா ஹிருதயத்துல பாவே பாவே ஹிருதய பவனேன்னு கிருஷ்ணன் இருந்தார். அதே அக்ரூர ஒரு ஸ்திதியில செமந்தகமணியை தூக்கிட்டு போயிடுற பாகவதத்துல வசமசந்தத்துல எல்லாரும் தேடுறா அக்ரூர் எங்கே எங்கே எங்கே. அவர் ஹிருதயத்துக்குள்ளேயே கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்காரா, தானா கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருக்கோம். நினைக்காம இருந்தாலாவது தப்பிச்சிருக்கோம். தானா காண்பிச்சுக்கணும் எங்கதான் இருக்கேன் எங்கதான் இருக்க, கிருஷ்ணன் தெரிஞ்சிடப்படாது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடப்படாது. அப்படி அந்த ஹிருதயத்துல சுவாமியை பாவிக்கணும். ஆஞ்சநேயம் பிடிக்கும் லங்கையில அப்படி தேடுற சீதா மாதா பல இடங்களுக்கு போகிற பல இடங்கள்ல ஸ்திரீகள் நிர்வாணமா படுத்துட்டு இருக்க, அப்பொழுதும் அவருடைய ஹிருதயத்துல ராமன் பூரணமா இருக்கும். கடல் மேல பறந்துட்டு இருக்கார், அப்பொழுதும் ராமன் பூரணமா இருந்தார். சீதா மாதா பார்த்து வரும்போது திரும்பி சீதையும் ராமனும் தான் ஹிருதயத்துல இருந்தார். அப்ப நம்ம எங்க வேணா இருக்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்லாட்டி ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போறோம், எங்க போனாலும் இந்த ஹிருதயத்துல அந்த ஹரிஸ்மரணம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் போகலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம், நீங்க டிவியை கூட பார்க்கலாம், ஹிருதயத்துல ஹரி தெரிஞ்சாலும் போகும். அந்த கேரண்டி உங்களுக்கு இருந்தா நீ 24 டிவி பார்க்கணும்னு சொல்ல போறதே இல்லை. அந்த கேரண்டி மட்டும் எனக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். அந்த கேரண்டி கொடுக்கிற கேரண்டி உங்களுக்கு இருக்கா, நீங்க தான் பார்த்து நான் சொல்றதுக்கு. அப்ப அதுதான் இந்த பாவே பாவே ஹிருதய பவன், அதாவது ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு சொல்றேன், அப்படியே ஹிருதயத்துல இருக்கணும். கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்துல ராஜாவா தானே இருக்கான், பாண்டிய ராஜன் திருடவிரதம் அப்படின்ற ராஜாவா ராஜன். அப்பொழுதும் ஹரித்யானம் பண்ண, அகஸ்திய சாபம் கொடுத்து கஜேந்திரன் மோட்சம், கஜேந்திரனா வந்துவிட்டான். அப்பொழுதும் ஹரிஸ்மரணம் பண்ற முதல்ல பிடிச்சவன். அப்ப அந்த ஹரிஸ்மரணை அப்படின்றது அத்தியாவசியம். அதனால எப்பொழுதும் நீ என்னை விட்டு நீங்காது இருக்கணும்பா, இதுதான் போகணும் அப்படின்னு. அந்த காலடைய அவன் ஒவ்வொரு ஒண்ணு பண்ணுவான். போரடையும் உருகாத வெண்ணையும் நான் தர உருகனாக இருக்கிறான், வெண்ணை விட்டு திரியாது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி கிருஷ்ணா பிரபு ஒரு நாளும் என்னை விட்டு நீ திரியாது இருக்கணும்னா எல்லா ஆத்மாவுக்கும் பதி அவன்தான். சரீரத்துக்கான பதி லோகத்துல பார்க்கணும், ஜெகத்பதி பூபதி ஆத்மபதி பிரஜாபதி இதெல்லாம் யாருன்னா ஹரிதான். எல்லாருக்கும் ஒரே பதி, ஏக பதி. அதனால ஒரு நாளும் என்னை விட்டு நீ நீங்காது இருக்கணும் அப்படின்னு ஒரு நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே நைவ காமோபோகே யத் யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிராத்யம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி ஸ்வத் பாதாம்பூருஹ யுககதா நிச்சலா பக்திரஸ்து. தர்மத்திலேயோ பெரிய செல்வ செழிப்பிலேயோ விதவிதமான காமபோகங்கள்லையோ எனக்கு பெரிய ருச்சி இல்லை. ஆனா எப்படியும் என்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு காமம் கிடைக்க போகுது, என் கர்மாவுக்கு தகுந்த அளவுக்கு எனக்கு பணம் கிடைக்க போகுது, என் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அப்ப அது எப்படியும் கிடைக்க போறது, இதுக்காக கஷ்டப்பட்டு நான் உட்காந்து பிரார்த்தனைலாம் பண்ண வேண்டாம், இப்படி நடக்கணுமே அப்படி நடக்கணுமே அப்படின்லாம் நான் பிரார்த்திச்சுக்க வேண்டாம். பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம்,
அதுதான் நடந்து போட்டோம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், சத் பாதாம்பூருக யுகதா நிச்சலா பக்தி ரஷ்டி, நிச்சலமான பக்தி இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அப்பொழுது நிச்சலமான பக்தி இருக்கும். ஒரு கால் ஆரோக்கியம் ரொம்ப கம்மியா போயிடுத்து, இழுத்துட்டு கிடக்கணும், அப்பொழுதும் நிச்சலமான பக்தி அடைக்கணும். பெரிய செல்வ செழிப்புல இருக்கானா அப்பொழுதும் நல்ல பக்தி வேணும். ஒண்ணுமே இல்லாட்டி இழந்துட்டு நிக்கிறானா அப்பொழுதும் உன்னிடத்துல பக்தி வேணும். குந்தி தேவி அவ்வளவு வசதியான நிலைமையில இருக்கா, அப்பொழுதும் பக்தி பண்ணிருக்கான். கர்ணனை பெற்றுட்டு ஆத்திர பெற்றுடுறான், அப்பொழுதும் பக்தி பண்ணிருக்கான். கணவனை இழந்துட்டு இளம்பதையா நிக்கிறான், அப்பொழுதும் பக்தி பண்றான். அஞ்சு குழந்தைகளை வச்சு படாத பாடுபடுறான், அப்பொழுதும் பக்தி பண்றான். அந்த அஞ்சு குழந்தைகளுக்கு இந்திரபிரஸ்தம் கிடைக்கிறது பெரிய செல்வ சைப்பில் வந்துடுறான், அப்பொழுதும் கிருஷ்ண பக்தி பண்றான். எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுக்கு போறான், அப்பொழுதும் கிருஷ்ண பக்தி பண்றான். பெரிய யுத்தம் நடக்கிறது, அப்பொழுதும் கிருஷ்ண பக்தி பண்றான். யுத்தமெல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆயாச்சு, அப்பொழுதும் கிருஷ்ணன் மாறவே இல்லை. இப்ப சொல்லுவோம், இங்கு மாறவே இல்லையா, இத்தனை வருஷம் ஆயாச்சு, இப்படியே இருக்கே அப்படின்னு பல வருஷம் கழிச்சு யாராவது பார்த்தா. அது மாதிரி குந்தி தேவிய பார்த்து பகவான் ஆச்சரியமா பாக்குறேன், இது மாறவே இல்லையா தண்ணி, என்னதான் உனக்கு இந்த கஷ்டத்துல ருச்சியும் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. கிளம்புற சமயத்தை எழுதி செட்டில் பண்ணி கிளம்புற சமயத்தை கூட விபத்த சந்துன சஸ்வத்து தத்ர தத்ர ஜெகத்குருன்னு கேக்குறியாத்த போத்த அப்படின்னா. அது மாதிரி நிச்சலா பக்தி ரஸ்து, நிச்சலமான ஒரு பக்தி. நான் மறந்து போயிட்டேன்னு நீ நினைக்காதபடி நான் உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அதான மறந்தே போயாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது போல ஒரு பக்தியே எனக்கு திவீவா புவீவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்த பிரகாமம் அவதீரித சாரதார விந்தம் சரணோதே மரணேபி சிந்தையானி. நிறைய பேர் மரணத்தை நம்ம பார்க்கிறோம், நிறைய பேருடைய மரணத்தை நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆனா பெருசா மாற்றம் அந்த மாதிரிதான் தெரியல, நிறைய மரணத்தை பார்க்கணும். குழந்தைகளாக நிறைய மரணத்தை பார்க்கற, நிறைய பேர் மரணத்துல ஏதோ புலம்புறதெல்லாம் பாக்குற. அவ பார்த்தா ஐயோ மரணத்துல கூட உன்னை பத்தி நான் புலம்பிட்டு இருக்கேன். மரணேபி சிந்தையா, மரண காலத்திலையும் நான் உன்னை சிந்தனை பண்ணுவேன், நான் உன்னை சிந்தனை பண்ணணும், வேற எதுவுமே பண்ண மாட்டேன். அது அல்லவா வசதி மரண காலம். அதாவது கிளம்புறோம் அப்படின்னா ஜம்முனுக்கு ஒன்று கிளம்ப வேண்டாமா, பாவமா அல்பமா அசிங்கமா கேவலமா கன்றாவியா அப்படிலாம் போகக்கூடாது. சுவாமி நினைச்சிட்டு போனார் ரத்தியா சொன்னது, அது இருக்கு. வாழும் பொழுது ஒரு காம்பீரியமா ஜம்முனு வாழணும்னா போகும் பொழுது காம்பீரியமா ஜம்முனு போகணும். பீஷ்மர் மாதிரி, சுதாமா மாதிரி, மீரா மாதிரி, சா எப்படி போனா பகவான் நான் சொல்லிட்டார் அப்படியே போயிட்டார். நல்லதான் போயணும், பெரியவாள்லாம் பார்க்கணும். எத்தியார் சுவாமி ராமானுஜர் ஆளவந்தார் திருக்கோசி நம்பி அவெல்லாம் பரமபதிக்கும் போது யாராவது பிரபந்தம் சொல்றா, அப்படி புருஷ சுத்தம் சொல்றா, அப்படி ராமாயணம் பாகவத விஷயம் சொல்றா, அவளை கூட அப்படியே சொல்ற அப்படியே போயிடுறான். காம்பீரியமா அப்படியே கல்யாண சாபம்னு சொல்லுவோம் இல்லையா, இது மங்களகரமா ஜம்மனு போகணும். அவன் படாத பாடுபட்டு போயிட்டான், எவ்வளவு கஷ்டப்படா தெரியுமா, அப்படின்னா சொல்லப்படாது. ஜம்மனு நாமசமா பண்ணிட்டு போன உடம்பு முடியல, அதெல்லாம் அடுத்த விஷயம். கடைசியில உயிர் பிரியற அந்த நொடி, அந்த நொடியில மல்டி மில்லியனர் மாதிரி போனோம். மல்டி மில்லியனர் அது கிருஷ்ணா, அவ்வளவுதான் கிருஷ்ணன் அடைச்சிட்டு போனோம். இங்க உசர விடுறோம் அப்படின்னா ஐயோ ஐயோ சார் இப்படி இருந்தா அமஜம் பண்ணிட்டு இருந்தாளு அப்படின்னு சொல்லுவோம். இங்க உசுர் இங்க போகிறதா உடனே எங்க வைகுண்டத்துல தோறாம எல்லாம் கட்டி நம்மள வரவேற்க ரெடியா இருந்தோம். வரலாம் அதுபோல மரணேபி சிந்தையான், மரண காலத்திலையும் நான் உன்னை ஸ்மரிக்கணும். நான் மரண காலத்துல உன்னை ஸ்மரிக்கணும்னா அதுக்கு நீ ஒரே ஒரு வேலை பண்ணா போதும். நான் ஒரு வேலையும் பண்ணல, குலசேகர ரொம்ப சமத்து தெரியுமா, எங்கேயாவது ஒரு இடத்துல பாருங்க அவரேதான் நான் பண்றேன்னு சொல்றாரா. எல்லாம் திரும்ப திரும்ப நிச்சலமான பக்தியை கொடுத்துரு,
மறவாதிருக்கும்படியா பண்ணு, என் ஹிருதயம் எப்பொழுது என் ஹிருதய பவனத்தை நீ இருக்கும்படி ஆசீர்வாதம் பண்ணு. எங்கேயுமே பம்பே வச்சுக்கிறது இல்லை, இதுல மட்டும்தான் மரணையை போய் சிந்தையாமின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் உடனே சொல்றார். ஆச்சரியமா கிருஷ்ண த்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷது மானச ராஜஹம்ச பிராண பிரயாண சமயே கபவாத திஷ்டைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. முடியாத மரண காலத்துல உன நினைக்க முடியாது, ஆனா நான் ஒண்ணு நினைப்பேன். பகவான் கேட்டான், நினைக்க முடியாதுன்றாய், நினைப்பேன்றாய், என்னடா அது அப்படின்ற. நீ ஒரே ஒரு வேலை பண்ணு, உனக்கும் ஈஸி எனக்கும் ஈஸி. என்ன வேலை? என் மனசுன்ற ராஜஹம்சத்தை அரசு பண்ணி என்னோட திருவடி தாமல்லையே வச்சுன்றேன். நீ அங்கேயே வச்சுட்டுருந்தேன் வச்சுக்கோயேன், நான் வேற சிந்தனையே தெரியாம அதுலேயே சுத்தி சுத்தி வந்தேன் வச்சுக்கோங்க, அந்த செக்கு மாடு கணக்கா. அப்ப உசுறு போகும்போது தானா நினைப்பு தானே வரும் இல்லையா? வேற எங்கெல்லாமோ சுத்தின திடீர்னு பகவத் சரணார விந்தம் ஞாபகம் வருமா? வராது, வரவே வராது. துளி கூட ஸ்மரணம் வராது. நெஞ்ச பிடிச்சிருக்க சமயத்துல பாம்பேல தண்ணி வருதுன்னா தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு உசுறு போட்டுருவோம். தண்ணி பிடிச்சிரு, பால் வச்சிருக்க அடுப்புல பாத்துக்கோ. இப்ப அதுலயே வாழ்ந்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த நினைப்பு தானே வரும். மனுஷாலையே நினைச்சிட்டு இருந்தோம்னா மனுஷா நினைப்பு தான், அவ வரவே இல்லை, நான் படுத்த படுக்கையா இருக்கேன். அவளை பாதுடா நிம்மதியா போய் சேர்ந்துருவா, அவளை பார்த்து கூட எங்க நிம்மதி பார்க்காத போதே நிம்மதி இல்லை. பார்த்தா என்ன பெரிய நிம்மதி வந்துட போறது சொல்லுங்க. பகவான பார்க்கவே இல்லைன்னா கூட நிம்மதிதான். மறையோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார் என்றாலும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணன். ரொம்ப அழகா சொல்றார் ராஜா. மறையோதும் ஞானி இருந்தாம நீ தெரிகிற சங்கடாச்சலபதி, எனக்கு ஒண்ணும் பிரத்யட்சமா புரியல, ஆனாலும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணன். அப்ப இப்பொழுதே என் மனசு இதுவாறு என் மனசு அங்கங்க ஓடிட்டு இருக்கு, எனக்கே தெரியறது. நான் இல்லைன்னா சொல்லல, நான் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணல, அது தானும் மாட்ட மாட்டேங்கிறது. நீ பிடிச்சு வச்சுக்கோங்க, நான் வேண்டாம் சொல்லவே இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லப்பா. நீ என் மனசை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உன் திருவடி தாமல் வச்சுனா நான் சண்டை போட மாட்டேன், கேஸ் எல்லாம் போட மாட்டேன், பயப்படாது. நான் பாடு அக்கடான்னு கிடப்பேன், நீ பாடுக்கு நிம்மதியா கிடக்கலாம். அது உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி. இவ்வளவு சுலபமான வழி இருக்கும்போது ஏன் நீ டென்ஷன் ஆகிற அப்படின்ற சாமியை பார்த்து மனசை எடுத்துக்கோ. ஏன் நான் ஏன் தரணும், நான் எதுக்கு தரணும், நீ ஏன் எடுத்துக்க வேண்டியதான், உன்னுடைய சொத்து தானே. இந்திரியானாம் மனசாஸ்மி நீ தானே சொல்லியிருக்காய், என்னோட எல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? அப்ப என் மனசு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அப்ப அதுல எடுத்து நீ வச்சுக்கோ. ஏன் நான் வேண்டாம் நான் சொல்ல, லௌகீக விஷயங்கள்லாம் என் மனசை இழுக்க முடியும்னா நீ சர்வசக்தம்னா நீ பலசாலினா நீ அக்கடித்தக்கடனா சாமர்த்தியம் உடையவன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணு, என் மனசை எடுத்து திருடி வச்சுக்கோ அப்படி சுவாமி கிட்ட அப்படி சண்டை போடலாம். நம்ம சுவாமி மனுஷாட்டா சண்டை போட முடியாது, நம்ம மனுஷன் உரிமையில சண்டை போட முடியும் சொல்லுங்க. நம்ம மனுஷன் உரிமையில சண்டை போடாம தான் வந்துருக்கோம், உரிமையில சண்டை போடவே முடியாது. சுவாமி கிட்ட மட்டும்தான் உரிமையோட, உனக்கு பலம் இருந்தா, உனக்கு சக்தி இருந்தா, உனக்கு தாணி இருந்தா என் மனசை எடுத்து திருவடியில் வச்சுக்கோ பார்க்கலாம் அப்படின்னு அழகா எடுத்து வச்சுக்கோ. ரொம்ப அழகா இருக்கும் அந்த சுவாமி அப்படியே நம்ம மனசை எடுத்து அவர் திருவடியில் வச்சுக்கிறத நன்னா உணர முடியும். நன்னா அது ஒரு விதமான பிரார்த்தனை. திருமங்கையால் வால் எடுத்து கழுத்துல வச்சு என்ன மந்திரம் செஞ்சாயின்னு கேட்டார் இல்லையா, அதுபோல இது, அதுபோல ஒரு அனுபவம். கோபிகளெல்லாம் சொல்றார் ஆசைக்கிறது, ஏய் அன்னைக்கு என்னமோ சும்மா ஏதோ மேஜிக் வேலை எல்லாம் பண்ணி மலையை தூக்கிட்டேன், உண்மையா இருந்த என்ன தூக்குறா பாக்கலாம், அப்புறம் நான் நம்புறேன் அப்படின்றாங்க, தூக்கி காட்டுறாங்க. இப்ப நம்புறியா அடி, பதிலே சொல்ல மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறார். பதில் சொன்னா இறக்கி விட்டுதான் என்ன பண்றது, ஏழு நாள் தூக்கி வச்சிடலாம், ஏழு நாள் தூக்கி வச்சுக்கோ அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு போட்டுட்டான் போடி அப்படின்னு போட்டா. நீ தூக்கி தானே காட்ட சொன்ன, தூக்கி வச்சுக்க சொல்லல இல்ல, இவன் கரண இவன் அதை விட பெரிய கிருஷ்ண வாக்குல யாராவது ஜெயிக்க முடியுமா? அப்ப உரிமையோட உரிமையோட என் மனசை எடுத்துக்கோடா, முடிஞ்சா எடுத்துக்கோடா பாக்கலாண்டா. இதுதான் சுவாமிக்கு பிடிக்கும், தம்ப யுத்தம். நம்ம உண்டு சுவாமி உண்டு. படுத்துறாளே இல்ல, அரை மணி நேரம் பூஜை பண்ண முடியறதா, ஒரு கோவிலுக்கு போக முடியறதா, என்ன சுகத்தை கண்ட அந்த குடும்பத்துல இருந்து ஒரு யூஸ் இல்லை. நீ 50 வருஷம் பழம்பு கேட்டுட்டே இருப்பா,
ஏன் இப்படியே புலம்பின்னு இருக்கேன், மத்தியானம் சும்மா தானே யாரும் ஒன்று போக வேண்டாம் அப்படிங்குவோம். என்னைக்காக போறேன்னா நாளைக்கு கோப்பிடாதா, இன்னைக்குதான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் விழுதான்னு சொல்லுவாங்க. போகவும் விடமாட்டா, வாழவும் விடமாட்டா. இதோட அவனிடத்துல உனக்கு ஒரு பலம் இருந்தா நீ நிஜமாவே சக்தி உடையவன்னா நான் பத்ரி பிரவேசம் போட பார்க்கலாம், பத்ரி பிரவேசம் போட பார்க்கலாம், பத்ரி ஆசிரம் ஆயுஷம் போட பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா ஆயுஷம் போடுவோம். நான் முதல் தடவை பத்ரி போனேன், பத்ரி போகல இது வரைக்கும் போனேன், போகிறதுக்காக போயிட்டு இருந்தேன். மதுரா ஸ்டேஷனை தாண்டவும் மன தடிச்சுட்டு இருக்கு, சுச்சோ மதுரா பிருந்தாவனத்துக்கு யாரா பத்ரி போவாளா, என்ன கொடுமை இது நினைச்சு விட்டேன். ரிஷிகேஷ் எல்லாம் போயாச்சு, ஹரித்வார் எல்லாம் போயாச்சு, இங்கேயும் பத்ரி போகணும், மன தடிச்சுட்டே இருந்துச்சு. நிஜமாவே நான் பண்றது கிருஷ்ண பக்தி ஒத்துனா பிருந்தாவனத்துக்கு அடிச்சு எனக்கு பத்ரி போக வேண்டான்னுட்டேன். கரெக்டா சரி, அடுத்த நாள் வந்து அதுக்கு அடுத்த நாளும் என்னமோ நாங்க கிளம்பணும் பத்ரிக்கு. அப்பாவா சொன்னா இல்ல, இப்போதைக்கு அந்த போற வழி திறக்க மாட்டா, அக்ஷய திருத்தியைக்கு தான் திறப்பா. இல்ல என் கூட வந்தா பல வருஷமா பத்ரி போறவர் தான், இன்னமும் ஒரு இதுல பண்ணிட்ட, அதனால பத்ரி போக முடியாது அப்படின்ட்டான். ஒரு புள்ளி குடிச்சு நான் உள்ளுக்குள்ள அது பொறுமையா கேட்டேன், பிருந்தாவனம் வேணா போலாமா? சரி போலாங்க, அவ்வளவு. நான் அவர்கிட்ட பேசல, உள்ளுக்குள்ள கந்தரியாமி சுவாமி கிட்ட பேசினேன், நடத்தி காட்டிக்கான். அப்புறம் ஒத்துட்டேன், வாஸ்தவம் தான் நான் கிருஷ்ணபக்தி பண்றது, நீ ஒத்துட்டா அதான பிருந்தாவனத்து கைஷன் உண்டா அப்படின்னு. சத்தியமா முதல் தடவை அந்த பிருந்தா அதையும் அப்ப நான் கோவர்ணகிரி பிரதட்சணம் போனேன், நல்ல வெயில் காலம், பேதி ஆயிட்டே இருக்கு எனக்கு, டிஹைட்ரேட் ஆயிட்டு உடம்பு. ஆனா பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணணும்னு ஆசை, என்ன வச்சுட்டா தெரியுமா சுவாமி, அது நிஜமாவே மறக்கவே மாட்டேன். அந்த அந்த ஒரு ஒவ்வொரு யாத்திரைக்கும் ஒரு அனுபவம், இந்த முதல் தடவை போன அந்த யாத்திரை ரொம்ப விசேஷமான. அதுபோல நைஷன் போடா அன்னைக்கு தரிசனம் கொடுறா, ஒரு தடவை திருப்பதி போயிருக்கேன், இந்த பேக் பெயின்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அப்பயா பாட்டுலாம் சொன்னேன், உள்ளெல்லாம் கூட்டத்துலலாம் வந்து நிற்பானா தெரியாது, எனக்குலாம் அவ்வளோ தைரியம் தான் இல்லை, இதெல்லாம் பரவாயில்ல பார்க்கலாம். மலைக்காரேன், மலை கூட நான் ஏறுறேன், எனக்கு தெரியும் மலைக்கு நான் ஏறல, நான் மலை ஏற மாட்டேன் அப்படின்னு. அதில் கூட்டம் தான் நீங்க போயிட்டு வாங்களோ நான் வரமாட்டேன். எல்லாரும் 50 ரூபாய் கிட்ட லைன்ல போயிட்டு இருக்கேன், கூட வந்து வரலாம். பெருமாள் கிட்ட சொன்ன பாலாஜி கிட்ட, இந்த நிலைமை உனக்கு தெரியும், இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் உன்னை பார்க்கலன்னா எனக்கு கஷ்டம், அது இல்லாம சொல்லிடுவேன், மலைக்கு போனேன் இந்த கோவில் கழிச்சு போனா ஊர் முழுக்க சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. ஆனா நான் ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்க வச்சா எனக்கு முடியாது, எனக்கு தெரிஞ்சு என் உடலுக்கு பலம் இவ்வளவுதான், இதுக்கப்புறம் உன் பாடு பாருங்க. எல்லாரையும் வழி எழுப்புறதுக்காக தான் போனேன், 50 ரூபாய் டிக்கெட்ல மனைவி குழந்தை எல்லாரும் போயிட்டு வாங்க தினமும் திடீர் ஒரு வேகம் வந்து உள்ள நினைச்சுட்டேன், எல்லாரும் வரையலாம் சார் பாக்கலாம் இப்ப வேணா கடைசியில முடியலன்னா அப்ப திரும்பிடுவேன் இப்படி சொல்லிட்டே இருந்தேன். ஆனா அந்த தடவை பெருமாள் என்ன அழுங்காம கொடுங்காம கர்ப்பத்திரி எல்லாம் யார் மேலே இடிக்காம வருஷம் போகுது, அது போல இந்த சுவாமி வருஷம் எல்லாம் இருக்கு. நம்ம யாரும் பக்கத்துல இப்படி நின்று செக்யூரிட்டி பண்ணி வருஷம் போன மாதிரி என்னை யாரும் தள்ளவும் இல்லை அழுத்தவும் இல்லை, அப்படியே பூ போல ஐஷம் போயிட்டு தரிசனம் பண்ணி பூ போல ஐஷம் எல்லாம் எல்லாமே அழுதேன். எல்லாரும் என்ன நிஜமாவே சுவாமி நான் பார்ப்பேன் எதிர்பார்க்கல, இவ்வளவு சௌகரியமா நான் ஐஷம் போயிட்டு இருந்தேன், இவ்வளவு சௌகரியமா. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட பேசலாம், நமக்கு அந்த உரிமை இருக்கு, பூரண உரிமை, பூரண உரிமை. இந்த பூரண உரிமைய உபயோகப்படுத்திக்கணும், எல்லாருக்கிட்ட நமக்கு உரிமை இருந்தா உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா. இப்ப ட்ரெயின்லயே போறோம், ரொம்ப வேண்டப்பட்டவன இருக்கான்னு சொன்னேன், கொஞ்சம் எழுந்து ரொம்ப கால் வலிக்கிறது முடியவே இல்லை அப்படின்னு, நமக்கு சம்பந்தமே இல்லை அவர்கிட்ட கேட்கறது ரொம்ப கூச்சமா இருக்கும். யாராவது தெரிஞ்சாதுக்கு போனோம், திடீர்னு பாத்ரூம் வந்துருச்சு, நான் பாத்ரூம் போயிட்டு போறேன் அப்படின்னு, ஆறா புது ஆட்டில் இல்லை வாங்கினா பரவாயில்ல. ஆனால் உரிமை கிடையாது, சில விஷயங்கள்லாம் உரிமை இருக்கிற இடத்துல மட்டும்தான் நடத்தி கொள்ள முடியும். சுவாமி கிட்ட பூரண உரிமை நமக்கு என்னைக்குமே இருக்கு. அதனால ஆழ்வார் சொல்றார், மானச ராஜஹம்சக, இப்பொழுதே உன்னுடைய திருவடி தாமரையிலே நீ எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா
பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதம் ஸ்மரணம் குதஸ்தே சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசித ஆனநாம் புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம். நான் எப்பொழுதும் ஹரியை சிந்தனை பண்றேன். அழகான புன்முறுவல் போத்த திருமுகம், நந்தகோபருடைய பிள்ளை, சுத்த பிரம்மமான பராத்பரம், ஆச்சரியமான நந்தகோப தனையன், அதி விசேஷமான நாரதாதி ரிஷிகள்லாம் கொண்டாடும்படியான ஒரு தீபம். அப்பேற்பட்ட ஹரிய நான் நினைக்கிறேன். அது அல்பஸ்வல்பமா ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு தேவதை இல்லை. இப்ப புதுசு புதுசா தேவதை வந்திருக்கு பாருங்க, நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்கிறது. தேவதைக்கெல்லாம் பெருசு பெருசா கோவில் கட்டுறான். இந்த சுவாமி எல்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்லப்படுறது அதர்வண வேதத்துல மற்றதுல எல்லாம். அதுக்கெல்லாம் அவ்வளவு கொண்டாடுறான், மிளகா பணம் போட்டு ஹோமம் பண்றான். ஆக்சுவலா ஒரு காலத்துல சங்கர அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 72 மதம் இருந்ததுன்றான். 72 மதம்னா 72 விதமான பக்தி பாவங்கள். இப்ப இன்னைக்கு ரொம்ப விசேஷமா கொண்டாடலாம், கொண்டாடக்கூடிய இந்த வாராகி இதெல்லாம் பூசா வந்திருக்கு பாருங்க. இப்ப ரீசெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியும். தெரிஞ்சா சிவன் கோவில் தெரியும், பெருமாள் கோவில் தெரியும், முருகன் கோவில் தெரியும், பிள்ளையார் கோவில் தெரியும், தாயார் அம்மன் கோவில் தெரியும். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். இப்ப பாருங்க அங்கங்க புதுசு புதுசா ஒன்னு கிளம்பிருக்கு. இந்த தெய்வத்துக்கு அதி விசேஷம், அந்த தெய்வத்துக்கு அதி விசேஷம்லாம் புதுசா சொல்ல. அறுவடை வீடு, ஐயப்பன், சபரிமலை, ரொம்ப பிராந்தா இவ்வளவுதான் தெரியும். இந்த குபேரன்லாம் முன்னாடிலாம் ஃபேமஸே கிடையாது தெரியுமா? யாராவது சொல்லுங்க, 30 வருஷம் யாராவது உங்களுக்கு குபேரன் தெரியும் சொல்லுங்க. என் வயசு விட பெரியவாள்லாம் சொல்லுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா குபேரன் கோவிலுக்கு போறேன், லட்சுமி குபேரன் பூஜை பண்றேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ 15-20 வருஷமா தான் நான் கேள்வியே பண்றேன். அதுக்கு முன்னாடி யாரும் லட்சுமி குபேர யந்திரம்லாம் வச்சு இந்த சாய்வான இருக்க குபேரனோட போட்டோ எல்லாம் ஆத்துல வச்சுலாம் நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் இப்ப புதுசா கிளம்பி வந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சே இப்ப புதுசா கிளம்பி வந்திருக்கு. அந்த மாதிரி தெய்வத்தை நான் பிடிக்கல, ஹரிய பிடிக்கிறேன். அதான் அழிவா சொல்ல கல்ப சொல்றோம், புதுசு புதுசா கிளம்பியே அபாவா வளர்றதுக்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிட்டு அதை வச்சுட்டு இதை பண்ணா அது நடக்கும், அதை பண்ணா அது பலிதமாகும்னு சொல்ற ஒரு அல்ப பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு அல்பமான தேவத காலனாவில் பராத்மனான நந்தகோப தனையனான நாரதாதி ரிஷிகள்லாம் கொண்டாடும்படியான சாட்சாத் ஹரிய நான் சிந்தையாமி பண்றேன். அப்ப எனக்கு ஒரு குறையில்லை. யார நினைக்கிறோமோ அதை பொறுத்திருக்கு இல்லையா. இந்திரா இந்திரா இந்திரா, இந்திரானா லட்சுமி அர்த்தம் உண்டு, இந்திரனா இந்திரன் அர்த்தம் உண்டு. இந்திரனே நினைச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், சரி பண்ணி பாக்கிறீங்களா? வேண்டாம். ஹரிஸ்மரணம் போல ஒரு சுகம் இல்லை. இப்ப உடம்பு ரொம்ப வலிக்கிற போது குபேரன் நினைச்சா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. உடம்பு ரொம்ப வலிக்கிறது உடம்பே முடியல, குபேரா நிறைய சொத்தை கொடுப்பா, குபேரா நிறைய சொத்து கொடுப்பா, குபேரா நிறைய சொத்தை கொடுப்பா, நிறைய சொத்து வந்துடும், நம்ம போயிடுவோம், யாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், என்னது பிரயோஜனம் இல்லையா? இப்ப ஹரிய நினைச்சா வச்சுக்கோங்களேன், என்னென்ன தேவையோ எப்படி நடக்கும் நடக்கணும், அவ்வளவு நமக்கு பணம் இருக்கணும்னு அவசியம், நமக்கு தேவை நடக்கணும் அவ்வளவுதான் முக்கியம். நாங்கெல்லாம் என்ன பல கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம், ஆனா தேவை நடக்கிறதா இல்லையா? எங்க போனாலும் ஜாலியா ரைட்ரா இல்ல என்ன மனு கேட்டு சமைக்கிறா இல்லையா? எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லையே. எங்க ஃபிளாட்ல ஒருத்தர் உண்டு, குருஜி உங்க பாக்கியமே தனி, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு ஊர் போயிட்டு புதுசு புதுசா சாப்பிடுறேன், நானும் வரேன், நானும் எத்தனை நாள் தான் எங்காவது சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு. சிலதெல்லாம் பாக்கியம் தானே. ஒரு 10 நாள் பாம்பேனா, அடுத்த 10 நாள் திருவனந்தபுரம், அடுத்த 10 நாள் தூத்துக்குடி, சம்பந்தமே இல்லாத மினிமா இருக்கும், சம்பந்தமே இல்லாம சமையல். இப்ப பகவான் அப்படி தங்க தாம்பாளத்துல வச்சு தங்க வேண்டான சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹரித ஆனநாம்புஜம் நந்தகோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்தித. எந்த ஹரித்யானத்தினால நாரதர் நலகோபுரன் மணிகிரீவன்க்கெல்லாம் சாபம் கொடுத்தாரு, எந்த ஹரித்யானத்தினால பிரஹலாதனுக்கு நரசிம்மனை காட்டி கொடுத்தாரு, எந்த ஹரித்யானத்தை துருவனுக்கு நாரதர் காட்டி கொடுத்தாரு, எந்த ஹரித்யானத்தினால வேதவியாசர் பாகவதம் எழுத வச்சாரு, எந்த ஹரித்யானத்தினாலே
கொள்ளக்காரன் ரத்னாகரன் வால்மீகி மகரிஷியா மாத்தினாரோ அப்பேற்பட்ட நாரதர் கொண்டாடும்படியான ஹரிய நான் நினைக்கிறேன். நினைவு நல்லது வேணும்ன்றார் இல்லையா பாரதியார், மனதில் உறுதி வேண்டும் சொல்ற நினைவு நல்லது வேண்டும், நல்லதா நினைக்கணும், உயர்ந்ததா நினைக்கணும் சொல்றா இல்லையா, எய்ம் ஹை அப்படின்ற லட்சியம் உயர்வா இருக்கணும். பக்தி உயர்ந்த பக்தி எதுனா ஹரிபக்தி கிருஷ்ண பக்தி அவ்வளவுதான், அதுக்கு மேல உயர்த்தி எதுவுமே கிடையாது. அதனால நம்ம எல்லாம் கோடீஸ்வரர் உயர்ந்த ஒரு பக்தியில இருக்கும். பகவான் அங்க கொண்டு வச்சிருக்கான் அகம்பாவத்தில் சொல்றேன், பகவான் அவ்வளவு அழகா பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதி, பகவான் கீதையில சொல்லலாம் பல கோடி ஜென்மா கழிச்சுதான் என்னிடத்துல பக்தி வரும். பகூனாம் ஜென்மனாம் அந்தே, பகூனாம எத்தனை கோடி ஜென்மான்னு தெரியாது, ஒவ்வொன்றத்தையா விழுந்து 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 ரொம்ப அழகா ஆழ்வார் திருநகரி பாசுரத்துல ஆதிநாதர் பாசுரத்துல சொல்றார் சுவாமி நம்மாழ்வான், ஓடி ஓடி பல்பிறப்பம் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கந்தி, ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து அரியஜன்னா பிறந்து ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி நிறைய தெய்வத்தை கொண்டாடி 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 முதல குபேரன் அதுக்கப்புறம் அடுத்த அதுக்கு அப்படி 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 பல்படிக்கால் வெளியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற, எத்தனை தெய்வங்களை அழகா கொண்டாடினார்களோ அந்த வானவர்கள்லாம் ஏத்த நின்ற கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே, அழகான ஆச்சரியமான கருடக்கொடியை வச்சிருக்கக்கூடிய ஆதிநாதர் காந்தன் ஆதி மூலம் அவனுக்கு அடிமையாயிடு அப்படின்னு சொல்ல பலதமா சுண்டடிச்சு வந்துட்டாய் திரும்பி கீழே இறங்காதே, அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு இனிமேல் எப்பொழுதும் ஆதிநாத அடிமை அவ்வளவுதான். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல் படிகால் வழி ஏறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதி மூர்த்திக்கு அடிமை புகுவதுவே, சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசித ஆனநாம்புஜம் நந்தகோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த நந்திதம். அப்படி ஒரு வைராக்கியம், உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே அப்படின்ற பெரியாழ்வார் சொல்றார், உனக்கு கைங்கரியம் பண்ண நான் பேர் வாங்கியிருக்கேன், அப்ப என்னுடைய தேவையெல்லாம் நீ பார்த்துக்கணும், நீ பாத்துக்கலன்னு சொல்லி பக்கத்துல போய் வேற யாராவது தேவதை கிட்ட கிட்ட உனக்கு சிங்கம் பயந்து பயந்தே கிருப பண்றான் வடபத்ரசாமி பெரியாழ்வார், உன் கோயிலில் வாழும் வைத்தனவன் என்னும் வன்மை கண்டாயே, பிரபார் எனக்கு வேற ஒண்ணும் தெரியாதுப்பா, உன்னை நம்பின்னு இருக்க ஒரு வைஷ்ணவன் ஊர் முழுக்க என்ன நம்பின்னு இருக்கு, நான் ஒழுங்கா பக்தி பண்றனா இல்லையான்னு உனக்குதான் தெரியும், ஆனா லோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷ்ணு சித்தன் விஷ்ணு சித்தன் சொல்லிட்டு இருக்கா, இப்ப நீ எனக்கு வேண்டிய கிருப பண்ணல வச்சுக்கோ, ஏன் பாவம் அவர் விஷ்ணுவ நம்பி ஏமாந்து போயிட்டாரு, உன் பேர் கெட்டு போயிடும், என் பேர் கெட்டு போறது பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, உனக்கு கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு புதுசே கிடையாது, எனக்கு ஒரே கவலை உன் பேர் கெட்டு போயிடப்படாதுன்னு தான் சிந்தையாமி அப்படி ஒரு அந்த அதாவது அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு காம்பீரியம் நான் ஹரிபக்தன் அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு திமிரு ஸ்ரீரங்கத்தில் இருக்க வாழ்க்கை நாங்கள்லாம் ரங்கடுங்க நாங்கள்லாம் ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தை தவிர வேற எங்கேயாவது பார்ப்பாளா அப்படின்போம், உற்சவம்னா ஸ்ரீரங்கநாதன் தான் அப்படின்போம். நான் தெரிஞ்சு காஞ்சி தேவராஜனுடைய ஒரு பக்தன் உண்டு, காதுக்கு வந்திருந்தா எல்லாம் பார்த்தான் நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தான், இப்படியே பார்த்தேன் குருஜி நம்ம தேவராஜன் இல்லையே அப்படின்னா நீயே ஐஷன் வாடா அப்படின்னு வாயனந்து தேவராஜன் வரதராஜன் தேவராஜன் தான் சொல்லுவா காஞ்சிக்கார காஞ்சிபுரத்துக்காக கொண்டு கொடுத்தா திருப்பி வந்துட்டு அப்புறம் பார்த்தா அப்படியே நான் மாட்டல நம்ம தேவராஜனுக்குரிய இடம் இன்னும் கிடைக்கலையே அப்படின்றான், அவ்வளவு சுவாமி இருக்கார் துவாரகாதீசன் இருக்கார் பாண்டரங்கன் இருக்கார் பூரி ஜெகநாதன் இருக்கார் ராமானுஜர் இருக்கார், ஆனாலும் அவன் சொல்றான் தேவராஜன் இல்லையே சுவாமி அப்படின்னு அழகு, எங்க அதுலயே நிறைய போட்டோ உண்டு நம்ம நாட்டுல ரங்கநாதன் பத்மநாதன் பாண்டரங்கன் ஜெகநாதன், அப்ப அவாவால் பிடிச்ச அப்பா எங்க ரங்கநாதன் என்னமா இருக்காரு பாரு அப்படின்பா
அங்க பத்து பேர் அழகா இருப்பாரு அப்படின்றா. அதே சமயத்தை நாங்க மூணு நாள் பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆள் பத்மநாபர் பக்தர், ஒரு நாள் விட்டல், ஒரு ஆள் விட்டல் பக்தர், ஒரு ஆள் ரங்கநாத பக்தர், சரி போட்டியா இருக்கும். நான் சொல்ல எங்க பத்மநாபர் என்ன ஜம்மன் பெருசு, அவ்வளவு ஜம்மன் இருக்காரு பாரு அப்படின்னு. இருந்தாலும் எங்க விட்டலை போல தொட முடியுமா அப்படின்னு உடனே ரங்கநாத பக்தை சொல்லுவா. இருந்தாலும் ரங்கநாதன் போல பாசனை யாருக்கு உண்டு, 243 பாசனை எங்க ரங்கனுக்கு தானே, நல்லா இருக்கும். இது என் பிள்ளை வருவோம், ராமர் போல உண்டா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் லைன்ல வருவோம். சுக்கம் அப்படி அந்த ஹரின்ற ஒரு கிரகத்திலே வாங்க. தெரியுமா தெரியல, நம்ம ஆத்துல பார்த்தோம்னா பெருமைக்காக சொல்லல, ஹரியுடைய கிருப்பையினால சொல்லலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். அது போல நீங்களும் ஒவ்வொரு உங்க ஆத்துல ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பேர் வச்சுக்கோங்க. கிச்சனுக்கு வந்து ஜெகநாத் புரியின் பேர் வச்சிருக்கோம். ஒரு பெட்ரூமுக்கு பன்றிபுரம் பேர் வச்சிருக்கோம். ஒரு பெட்ரூமுக்கு பிருந்தாவனம் பேர் வச்சிருக்கோம். ஹாலுக்கு ஸ்ரீரங்கம் பேர் வச்சிருக்கோம். பால்கனிக்கு திருமலா திருப்பதியும் பேர் வச்சிருக்கோம். எப்படி ஆயிருக்குன்னா, பண்டர்பூர் வரை விளையாடு, பிருந்தாவனத்தை இருக்கா பாரு, எங்க இருக்க, எங்க ஆளை காணமே அப்படின்னா திருப்பதியில் இருக்கேன். குழந்தை வரைக்கும் பழக்கமாயிடுச்சு. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் அந்த மாதிரி விளையாட வரும் குழந்தைகள்லாம், அதெல்லாம் சொல்லுவோம். அங்கிள் நான் பண்டர்பூர் போகலாமா, இப்படி பிருந்தாவன் போகலாமா அப்படி கேட்கும் குழந்தைகள். அப்ப என்னாகிறதுனா, நமக்கு தெரியாமலேயே அந்த திவ்ய தேசத்தை வாழற ஒரு அனுபவம். புது வீடு தான் பேர் வைக்கணும் இல்லையா, எந்த வீடு வேணா பேர் வைக்கணும், மனசு தானே. இந்த இது ரொம்ப பழசு, மற்றவெல்லாம் புது பொத்து புதுசா, இது ஒண்ணுதான் ரொம்ப பழசு. அப்படி அப்படி மனசுக்குள்ள சிந்தை ஹாமி, இதெல்லாம் அறிய விடாம சிந்தனை பண்றதுக்கான சுலபமான வழிகள். அதை பார்த்து நிறைய பேர் வச்சிருக்கான், நிறைய சிஷியாவெல்லாம் அவ வாரத்துல எப்படி வேணா வச்சிருக்கலாம். திருப்பதி வைக்கலாம், திருக்குறுங்குடி வைக்கலாம், திருக்கோளூர் எப்படி வேணா. நிறைய பக்தாலெல்லாம் வந்து நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரையும் இப்படி பாவிச்சுக்கோங்க அப்படின்னு. தூத்துக்குடியில தான் ரொம்ப அழகா இருந்தது ஒரு பக்தை, எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தா, எஸ்எம்எஸ் அடுத்த வந்து பேசினான். அவாதிகாரி எப்படிலாம் கொஞ்சம் சீடு மூஞ்சி பெருசா கண்டுக்க மாட்டா. நீங்க ரசங்கத சொன்னேன், ஜெயதேவன் நினைச்சுக்கோங்க, அவர் ஜெயதேவரா இல்லைனா கூட நீங்க பாதிக்க பாதிக்க அவர் ஜெயதேவரா ஆயிடுவேன் அப்படின்ட்டா சொல்லிட்டேன். நான் சத்த கட்ட சொல்லிட்டேன் விட்டுட்டேன். அடுத்தாலதான் வந்தா சேவிச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. என்னமா விஷயம் அப்படிங்கிறது நீங்க சொன்னதுல எங்க வீட்டுக்காரன் ஜெயதேவன் பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். மனசு அவர் சந்தோஷமா இருக்கு, என்னமோ குடும்பத்திலே ஒரு வித்தியாசம் உணர்றேன் அப்படின்னு அசந்து போனேன். இன்னொரு குழந்தை தூத்துக்குடிக்கிறான், நான் சொன்னேன் வீட்டுல பிரச்சனை சண்டை வந்தா அறவாட்டு கடகடன்னு ராதே 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 சொல்லுங்க, கடகட சுச்சுவேஷன்லாம் மாறிடும். ஒரு நாள் வாட்டில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு, சின்ன குழந்தை பெரிய குழந்தை இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் நம்ம எதுவும் சத்தங்கம் கேட்டுது. அது ஞாபகம் வச்சுட்டு உடனே, ஜோஸ் செ போலோ ராதே ராதே, பிரேம் செ போலோ ராதே ராதே, போலோ ராதே ராதே, பால் செ போலோ ராதே ராதே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ரெண்டு பேரும் ரொம்ப சூடா ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இது சொன்ன ரெண்டு பேரும் ராதே தான் சொன்னா கூல் ஆயிடுச்சு. வழிகள் இருக்கு, சிந்தையாமி ஹரிமேத சந்தோஷம், நிறைய வழி இருக்கு. அந்த சமாதானமா இருக்கிறதுக்கு, நிம்மதியா இருக்கிறதுக்கு, ஆனந்தமா இருக்கிறதுக்கு, கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. திரும்ப திரும்ப புலம்பிட்டு பகவானை நம்பாம இருக்கிறது, பகவான் நாமத்தை சொல்லாம இருக்கு, ஆனந்தமா இருக்கு, 1000 வழிகள் இருக்கு. அப்ப சிந்தையாமி ஹரிமேவ சந்தசம் மந்த மந்த ஹசித ஆனந்தாம்புதம் நந்த கோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்த வந்திதம். அதுக்காக உடம்பு முடியலன்னா பக்கத்தில் உட்காந்து நாம ஐயோ பாவம் உடம்பே முடியலையே என்ன பாடுபடுறது, அவசியமே இல்லை. நாமச்சிரமம் பண்ணலன்னா தானாகவே அந்த பாடு மாறும். அதனால நம்ம எல்லாம் ஹரிய சிந்தனம் பண்ணுறோம். எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும், எனக்கு ராஷ்டிரபதியே தெரியும். இதெல்லாம் அரை பெரிய ஆள் வரவன அவளை போட்டோ எடுத்துப்பா, செல்ஃபியும் தெரியுது அந்த போட்டோ ப்ளீஸ் அப்படின்னு நம்ம தானே போட்டோ எடுத்து அவள் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஹரி எவ்வளோ வச்சுக்கணும். எனக்கு ஹரி ரொம்ப பழக்கம் தெரியுமா, கோடி வருஷமா பழக்கம் உண்டு. அப்ப இவ்வளவு உரிமை இருக்கு இல்லையா, வேற யாருக்கிட்ட அந்த உரிமை இருக்கு? 50 வருஷம் தானே. ஹரிக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கம்பேர் பண்ணி எனக்கு இவாளோட இத்தனை வருஷம் பழக்கம் இருக்கு, நீங்க காட்டிடுங்க ஈக்குவலண்டா, சத்தியமா முடியாது. நமக்கும் ஹரிக்கும் கோடி 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 சகஸ்திர கோடி யுக யுகாந்தரமான பழக்கம். இப்ப நடக்கிறது 28 சதுரியுகம், 28 சதுரியுகம் வரைக்கும் நமக்கு ஹரியோட தொடர்பு இருக்கு. இப்ப இருக்க வேண்டியது இப்ப இருக்க வாரெல்லாம் இந்த ஜென்மாவே போதும் இருக்கு தொடர்பு.
இதுக்கு மேல ரொம்ப ஆழமாலாம் போய் இவாளோட தொடர்பு எல்லாம் போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் எல்லாம் இந்த ஜென்மத்தோட கழிச்சு கழிச்சு ஓடி போயிடும். அதனால ஹரி சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம், நாரதாதி போன்ற ரிஷிகள்லாம் பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் கொண்டாடும்படியான ஹரியை நான் நினைக்கிறேன். இந்த பாடி கார்டு முனீஸ்வரன்லாம் ஹரியும் உண்டு, நிறையா செல்வம்லாம் உண்டு. அந்த முனீஸ்வரன் எவ்வளவு பார்த்தாலும் அந்த பீர் பாட்டில கொண்டு வைப்போம். எனக்கு கோவிலில் போனதுனால வாசல் ஒரே பீர் பாட்டிலாம் இருக்கும், அது பேர் மறந்து போயிருக்கு எனக்கு. அந்த ஏதோ முனீஸ்வரன் தான் பேர். அதெல்லாம் நினைச்சோம்னா என்னத்துக்கு தோணும், புத்தி எப்படி இருக்கு தர்சனம் பண்ணி பாருங்க. நினைச்சா ஹரியன் நினைக்கிறேன், நான் ஹரியன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. கரச்சரண சரோஜே காந்திமன் நேத்ரமீனே சமமுஷி புஜவீச்சி வியாக்குலே அகாத மார்கே ஹரிசரசி திகாஹ்ய ஆபீய தேஜோ ஜலௌகம் பவமரு பரிக்கின்ன கேதமத்ய தியஜாமி. நான் ஹரியே நினைச்சிருக்கிறதுனால ஹரி எனக்கு ஒரு தடாகம் ஆயிட்டான். எனக்கு எப்போ டென்ஷன் இருந்தாலும் அதை போய் முழுகிடும், எனக்கு எப்போ கவலை வந்தாலும் அதில் போய் இறங்கிடும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் உண்டு, அவனுக்கு எதாவது வீட்டில் பிரச்சனை வந்திருக்கோ எதான ஒரு டென்ஷன் வந்திருக்கோ அவனுக்கு எதுவும் ஒழுங்காக யோசிச்சு ஒரு ஐடியா கிடைக்கல வச்சுக்கோங்களேன், தூங்கிடுவான் போய் படுத்து. நான் கேட்டால் எப்படா தூக்கம் வரல, இல்லை அதுதான் தூங்கிடுவேன், தூங்கினா மைண்டு ஃப்ரெஷ் ஆகி புதுசாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு அதிசயமாக இருக்கும். எப்படா அந்த கவலையில் தூக்கம் வர அதெல்லாம் ஓரம் தள்ளிடும், நிம்மதியா தூங்கிடணும், அப்புறம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் பாருங்க, அப்ப யோசிக்கலாம் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தா உடனே நடக்க ஆரம்பிச்சிருவான், வெறி பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தா போய் குளிப்பா, நிறைய உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபிட் உண்டு. சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தா மைண்ட் டைரக்ட் பண்ண டிவி பார்க்கலாம், சில பேர் சிகரெட் பிடிப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபிட் உண்டு. ஒருத்தர் ஹாபிட் இருக்கு குலசேகராஜ் சார் ஹரின்னு தடாக டைவ் பிடிச்சிருக்கு இறங்கி பவமரு பரிக்கின்ன கேதம் அத்யத்யஜாமி விட்டுவேன், நான் இந்த சம்சார சாகரத்தினுடைய தாபத்தை விட்டேன், கஷ்டத்தை விட்டேன், புலம்புல விட்டேன், பயத்தை விட்டேன், எனக்கு சம்சார பயம் விட்டு போச்சு, இந்த குழு விட்டு போச்சு. அதனால டென்ஷன் வந்துருதா ஹவாடா கண்ணை மூடிக்கோங்க, யாருக்கிட்டையும் ஒன்னும் பேசாதீங்க, உள்ளுக்குள்ள ஹரிட்டு தடாகம் இருக்கு இறங்கிடும். டென்ஷன் போகிற வரைக்கும் எவ்வளவு வெளில வரவே கூடாது, ஆர்குமெண்ட்லாம் போகவே போகாதீங்க, இதெல்லாம் அட்வைஸ் பண்ணவே போகாதீங்க. இந்த அட்வைஸ் பண்ணாலும் நமக்கு டென்ஷனே, அட்வைஸே பண்ணாதீங்கன்னு கேட்காம அட்வைஸ் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் சொல்றது கேட்காம அட்வைஸ் பண்ணாதே, பண்ண இன்னும் வருத்தம் அவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன் சொல்லாம இருக்கான். அந்த வேலைப்பா நான் சொல்லவே இல்லை, எவ்வளவு டென்ஷன் ஃப்ரீ தெரியுமா சொல்லணும் ஓரளவுக்கு தான், அதுக்கப்புறம் நானா புரிஞ்சுப்பா. பசி தாகம் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தாவா சாப்பிட்றோம், குழந்தைய டிவி பாட நம்மளா சொல்லிக் கொடுக்கும், நானா கத்துக்கிறது எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு புதுசு புதுசா கத்துக்கிறது, அதுக்கு பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு பழைய கடைக்கு அரிசன் போனா இது அது அதுன்றான், இல்ல உனக்கு எப்படி அதெல்லாம் என் ஃப்ரெண்டு பண்ணுதான், என் ஃப்ரெண்டு சொன்னான்றது, இத்தனோடு படிக்கிறது ப்ரீ கேஜி அது சொல்றது ஃப்ரெண்டு சொன்னான்றது, அப்புறம் வேணத்தை நம்ம சொல்ல முடியும். இவன் வந்து பிளே ஸ்கூல் படிக்கும் போது பிள்ளையாண்டா எப்ப ஆயிஷன் வந்தா அப்ப ஒரு நாலஞ்சு பசங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கு கூட்டமா, அதிகாரி பிள்ளைய பார்த்து கேட்டிருக்கேன், எடா உட்காந்து பேசிட்டு இருந்தேன், அஞ்சாறு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசுவோம்மா அப்படின்றது இங்க பிளே ஸ்கூல்ல ரெண்டரை வயசு. நான் சொன்னேன் நீ தெரிஞ்சுக்கோ இப்பயே சொல்ல மாட்டேங்கிறது, 20 வயசு கேட்காத நீ அப்படின்னு அப்போதைக்கு இப்போதே அவன் சொல்லி வச்சுட்டான். இப்பயே நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றது 2.5 வயசுக்கு. நம்ம தான் மரியாதை, அப்ப நமக்குள்ள அந்த ஹரின்ற தடாகம் இருக்கு, அதில் இறங்கி நான் நம்முடைய தாபத்தை விடணும், அதுதான் சுலபமான வழி. சரசிஜனயனே சசங்க சக்கர இந்த ஸ்லோகத்திலேருந்து மனத்துக்கு உபதேசம், பெரியவாள் அடுத்தவாள் உபதேசம் பண்ற ஆளையே வச்சுக்கிறது முதல்ல தனக்கு தான் ஆத்ம உபதேசம். சரசிஜனயனே சசங்க சக்கரே உரபிதிமா விரமத்வ சித்தனந்து சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே ஹரி சரண மரணாமிருதேன துஞ்சி. ரொம்ப அழகா சொல்ல மனசே, நீங்க வேற எதாவது நினைச்சு பாருங்க, டென்ஷன் தானே ஜாஸ்தியா இருக்கு, வியாதி நினைச்சுட்டாரு, வியாதி அவ்வளவு மோசமா அவள்லாம் சொல்றா, பயமா இருக்கு, தூக்கமே வரமாட்டேன்னு நினைச்சா திடீர்னு பார்த்தா என்னமோ நெஞ்சு படபடப்பட நினைச்சுக்கிறது. நிறைய பேர் இப்ப நெஞ்சு படபட நினைச்சு குப்புனு பேர்த்தாலும் ஹார்ட் அட்டாக் முடிவு பண்ணிடுறான், சாதாரணமா பேர்த்து சாதாரணமா படபடம் அடிச்சாலே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு
எனக்கு டாக்டர் ஈசி கேட்டேன் அந்த குழந்தை வந்துருக்கு எல்லாம் இருக்குது பர்ஃபெக்டாக இருக்கு உங்களுக்கு இதயம் அப்படின்னு எனக்கு சிக்ஸ்னா டாக்டரை கேட்டேன் அப்போ எனக்கு நல்ல இதயம்னு சொல்றீங்களா டாக்டர் அப்படின்னு டாக்டர் விஷயம் அப்படி பார்த்துட்டு பார்த்தா தான் அவங்க நல்ல இதயம்ப்பா அப்படின்னு நம்ம பயம் தான் எல்லாமே பயமுறுத்தும் எதையுமே பயமுறுத்த விடப்படாது நம்மளை பயமுறுத்தினாலும் கிருஷ்ணன் தான் பயமுறுத்தணும் கோபிகள்லாம் பயமுறுத்தினா கிருஷ்ணன் தான் பயமுறுத்தணும் இருட்டுக்குள்ள அப்படின்னு ஆக்க நீச்சிண்டு நம்மளே திருடினாலும் கிருஷ்ணன் தான் திருடணும் ஐயோ அவாட்டில யாரும் போகப்படாது போக முடியாது அப்படின்னு பயப்படணும் நம்மள 7.5 வருஷம் திருடணும்னா கிருஷ்ணன் திருடணும் 7.5 சனி திருடப்படாது திடப்படாது பயல ஓடி போயிருந்தது ஏரியாக்கே வராதுன்னு சொல்லி அப்ப அதனாலதான் அவர் சொல்ற ரொம்ப அழகா மனமே அந்த ஹரித்தியானத்தை விட்டுவிடாத முறை விதிமா விரமஸ்வ சித்தரந்து சுகதரம் அபரம் ந ஜாது ஜானம் ஹரி சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம் பார்த்து அதாவது சரியில்லை வச்சுக்கோங்களேன் நீங்க அவா சரியில்லை சரியில்லை நினைச்சு இன்னும் அவளை மோசமாக்கல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல வச்சுக்கோங்களேன் அம்மா நினைப்பா சீக்கிரம் சரியா போகணும் சீக்கிரம் இதான் நினைப்பேன் அதை விட்டுவிட்டு ஐயோ குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறது இன்னும் மோசமா போறது நினைப்பா நிச்சயமா மாத்தி சரியா போகணும் சீக்கிரம் சரியா போகணும் சீக்கிரம் சரியா போகணும் சீக்கிரம் சரியா போகணும் சீக்கிரம் சரியா போகணும் அது போல அவள் புத்தி சரியாகும் அவள் உடம்பு சரியாகும் அவள் மனசு சரியாகும் அவளுடைய சிந்தனைகள் சரியானும் ஒரு வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற இதையே சொல்லப்படாது இதே 20 வருஷமா நீங்க சொல்லிட்டு யாராவது திரும்பினாளா எத்தனை நாளா சொல்லிட்டு காத்தாலும் சீக்கிரம் ஒரு நாளா எழுந்தியா கிருஷ்ணா அவளை சீக்கிரம் எழுந்து விட்டுது ஏன் நீங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னா உள்ள நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நீங்க கஷ்டப்படாதீங்கோ கஷ்டப்படாதீங்கோ வழிகள் ஆயிரம் இருக்கு ஆயிரம் 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 வழிகள் அழகா கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு கிருஷ்ணன் 1000 கோடி வழிகள் சொல்லிக்கிறான் அத கேட்டு நடந்தா போதும் சரியா நீங்க ரொம்ப பகு பிரயத்தனப்படவே வேணும் பகு பிரயத்தனப்படவே வேணும் திரௌபதி அவ்வளவு பிரயத்தனப்பட்டா ரொம்ப பிரயோஜனம் இல்லையே டென்ஷன் தானே ஜாஸ்தியாச்சு இவா கிட்ட எல்லாம் பேசினா தர்மத்தை பத்தி நியாயத்தை பத்தி ஏதானும் ஒரு சமாதானம் பிரயோஜனம் தன் பலம் இது மோசமா தான் போச்சு கிருஷ்ண பலம் எல்லா தோத்துக்கும் ஜெயிச்சு அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சா பாருங்க அது வரைக்கும் அவ்வளவு டென்ஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டா திரௌபதி அதனால கிருஷ்ணன் அதனால முரபிதிமா விரமத்துவ சித்தனம் அதுதான் சுகம் சுகதரம் அபரம் ந ஜாது ஜானம் ஹரி சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம் பகவானே இன்னைக்கு நான் டென்ஷன் இல்லாம இருக்கணும் என்னை யாரும் டென்ஷன் படுத்தப்படாது நீ பார்த்துக்கோன்னு விட்டுடுவோம்ல குழந்தைகள் தானா தன் வேலையை பண்ணி பெரியவா தானா சமத்தா எல்லா டைம்ல படுத்துப்பா சாப்பிட்டுப்பா வேலைக்காரன் சமத்தா அந்த வேலையை பண்ணுவா நம்ம என்ன பண்றோம் என்ன சொன்னா அவள் லேட்டா தான் வருவா அவளோட மாரடிக்கிறதே பெரிய பாடு இந்த குப்பைக்காரங்க எத்தனை சொன்ன சொன்னாலும் இதேதான் அப்ப நம்ம மென்டலி நம்ம ரெடி ஆயிட்டோம் அவா நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு அவா நம்மளை அவமரியாதை பண்றதுக்கு அவா நம்மளை ஏமாத்துறதுக்கு முதல்ல மென்டலி நம்ம ரெடி ஆயிட்டோம் புரிஞ்சுக்கோங்க யாராவது நம்மளை ஏமாத்துறா சொல்லுங்களேன் முதல்ல நம்ம புத்தியால அப்படி மழுங்கடிக்கிறோம் இந்த குடிகாரன்லாம் ரொம்ப அழகா அடுத்தவாளை ஏமாத்துறோம் ஆனா அவளுக்கு குடிக்கிறது பணம் வேணும் இல்லையா பண்ண பண்ணுவாரு வயிற்று வலிக்கிறது உடம்பே முடியாது முகத பாவமாலாம் வச்சுட்டு மென்டலி நம்மள வீக் ஆக்கிடுவோம் நம்ம வீக் ஆனவுடனே ஒரு 200 ரூபா தாங்குவோம் அவ்வளோதான் இல்லை 100 ரூபா தாங்குவோம் அவளுக்கு ஏஞ்சது 50 ரூபா தான் ஆரம்பித்தது 200 ஆரம்பிப்பா அழகா கடைசியில் 50 ரூபா வாங்கிவிடுவோம் திமாக் கராபாக் ஜாகிரதையா வச்சுக்கணும் ஜாகிரதையா வச்சுக்கணும் அதுக்குதான் உழைப்பாடு நீங்க பகவான் கிட்ட என்ன டென்ஷன் ஆக்காம இருக்கணும்ப்பா எல்லாரும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா அதனாலதான் 20 வருஷம் நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லாதான் டென்ஷன்ல எனக்கோ சன்னியாசம் வாங்கிட்டு போயிருக்கணும் போங்கப்பா யாரும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு கோச்சு போயிருக்கணும் ஹரிபலம் அதனாலதான் ஜாலியா சிரிச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு
எல்லாமே இருக்கு, வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்கு, கவலைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, இருக்கு இல்லாமல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க தான் பாத்துட்டு கொடுத்து அந்த ப்ரூஃப் அது பாட்டுக்கு அது. அப்ப நம்முடைய ஹரி இருக்கான், அப்ப அந்த ஹரி ஸ்மரணம் அந்த ஹரி இருக்கான். அதனால அந்த பக்தி சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே ஹரிச்சரண ஸ்மராமிருத்தே டெய்லி. இந்த ஆயுர்வேத மசாஜ் எல்லாம் போயிட்டு இருக்கு, தவக்கல மாதிரி கவுத்து போட்டுருவான், போட்டுட்டு இதுக்கு ஒரு குழந்தை கட்டி எண்ணெயை விட்டு அப்படியே படுத்துவோம். என்ன பண்ண முடியும், படுத்துட்டு ஜாலியா ஹரிஸ் பண்ணணும் அவ்வளவுதான். டைம் வேஸ்ட் அப்போ உட்காந்து இந்த யாரதான் உடச்சு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகி ஆடிடுவேன், இருமிடுவேன், எண்ணெயெல்லாம் என் மேல கொட்டிடுவேன். நம்ம ஆடு ஜாலியா படுத்துன்னு ஹரிஸ் பண்ணணும், சுகமாக ஹரித்தியானம் அவ்வளவுதானே. யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், அவனும் எண்ணெய் விட்டு வெளில போயிடுவோம். மசாஜ் பண்றாலும் நான் உண்டு, என் பகவான் உண்டு, அவ்வளவுதான். ஜாலியா நாமஜம் பண்ணிட்டு நம்ம பாடு சௌக்கியமா படுத்துட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டா, சாப்பிடலாம் கேட்க மாட்டா, தூங்கலாம் கேட்க மாட்டா, வடிக்கிறதா கேட்க மாட்டா. மனசே அதையே நினைச்சின்று அப்படின்ற அடுத்த ஸ்லோகம். எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம், யம பயம், மனசே பயப்படாதே. மாபி மந்தமனோ விசிந்திய பகுதா யாமிச்சிரம் யாத்தனாக நாபீன நாமீ நாமீன பிரபவந்தி பாபரிபவஹ சுவாமி நனு ஸ்ரீதரஹ ஆலஸ்யம் ஜபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் லோகஸ்ய வியசனாப நோதனகரோ தாசஸ்ய சிம்ன க்ஷமஹ. அழகா சொல்ற மாபி மந்த மனோ, ஏ மூட மனமே, மூட சனங்களே, பது கோவிந்தம் பது கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட மதே. அதேதான் மந்த மனோ, மண்டையில ஏதாவது இருக்கா அப்படின்ற மந்த மனசான். மா பயப்படாதே, மாபிகி மந்த மனோ விசிந்திய பகுதா, விசிந்திய பகுதா ரொம்ப யோசிக்காது. ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி, அதான் ரொம்ப யோசிக்காது. விசிந்திய பகுதா யாமீச்சிரம் யாத்தனாக, யாத்தனான்றது ஒரு சரீரம், யாத்தனா சரீரம்னு பேரு, நரக வேதனைக்கான பிரசல் சரீரம். அதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாது, அதெல்லாம் நினைச்சு பயப்படாது. மாபி மந்தமனு விசிந்திய பகுதா யாமீச்சிரம் யாத்தனாக, இந்த நரக வேதனை எல்லாம் நினைச்சு 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 பயப்படாதே, பயப்படவே பயப்படாது. நாமி ந பிரபவந்தி பாபரிபவன், இந்த ஆச்சரியமான இந்த நரகம் எல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, பயப்படாத. பாபரிபவ அமி ந பிரபவந்தி, அதாவது இதெல்லாம் நினைச்சு பயப்படாது. ஏன் அப்படின்னா சுவாமி நனு ஸ்ரீதரக, நம்ம சுவாமி ஸ்ரீதரன் இருக்கார்ல, அப்புறம் நீ ஏன் பயப்படுற, ஸ்ரீயை தரிப்பதனாலே ஸ்ரீதரன் அப்படின்னு சுவாமிக்கு பெயர். ஸ்ரீயே தரன் முரளிதரன் வம்சீதரன், வம்சியை தரிக்கிறதுனால வம்சீதரன். கிரிதரன் கிரிதர கோபால், கிரியை தரிப்பதனாலே கிரிதரன், கிரிதர கோபாலுக்கு ஜெய் அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி ஸ்ரீயை தரிப்பதனாலே ஸ்ரீதரன், தரணிதரன், தரணியை தரிக்கிறதுனாலே தரணிதரன், வம்சீதரன். எல்லாமே தரிப்பதனாலே, தாங்குவதனாலே, வைத்துக் கொள்வதனாலே, ரட்சிப்பதனாலே. ஸ்ரீய தரிக்கக்கூடியவன் நம்முடைய சுவாமி. சுவாமி நனு ஸ்ரீதரக, நம்ம சாமி இருக்காரா, நம்ம வெங்கடாசலபதி இருக்காரா, நம்ம ஸ்ரீபதி இருக்காரா, நம்ம விட்டுறன் இருக்கான். சீச்சி சீச்சி பயப்படாத, தைரியமாறு. மாமி நாமி ந பிரபவந்தி சுவாமி நனு ஸ்ரீதரக, நம்ம ஸ்ரீதரன் இருக்கான்பா. மறந்து போய் நாராயணான்னு கூப்பிட்ட மகாபாபியை காப்பாத்திட, நம்மளை காப்பாற்ற மாட்டாரு. பாபரிப்பவன் பிரபவந்தி, அதுக்கெல்லாம் சக்தி கிடையாது, நம்ம கிட்டலாம் வராது, பயப்படாது பயப்படாது. மாபிர் மந்தமனு விசிந்திய பகுதா யாமிச்சிரம் யாத்தனாக நாமி ந பிரபவந்தி பாபரிபவ சுவாமி நனு ஸ்ரீதர ஆலஸ்யம்
ஜபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயண். ஆலஸ்யம் அப்படின்னா சோம்பேறித்தனம், சோம்பலை விட்டுடும். ஆமா நான் பண்ண பாவத்தை எங்க உருப்பிட போறேன், எல்லாம் அப்படிதான் படுத்தோம், எல்லா பாரத்தை கர்மா எல்லாம் என் தலையெழுத்து. ஒரு சோம்பேறித்தனத்துக்கு சுலபமா தப்பிக்கிற வழி என்னன்னா எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் அனுபவிக்க வேண்டும். என்ன பண்றது, எப்படி அனுபவிக்கிறேன், இது ஒரு சோம்பேறித்தனமா, அப்படி பண்ணப்படாதோம். என் பகவான் இருக்கான், என் ஹரி இருக்கான் அப்படின்னு ஹரித்தியானம் பண்ணணும். அதனால ஆலஸ்யம் வியபனீய பக்தி சுலபம், பக்தி ரொம்ப சுலபம், அவ்வளவு சுலபமான தியாய ஸ்வநாராயணம், நாராயணம் நினைக்கிறது தான் பக்தி. இதை விட வரணும் சொல்ல முடியும், அழகா சொல்ல பாருங்க, பக்தி சுலபம் தியாய ஸ்வநாராயணம், அழகான பக்தி சுலபம். அது என்ன சுலபம் அப்படின்னா தியாய ஸ்வநாராயணம், ஹரிய தியானம் பண்ணு. மலையப்ப சுவாமி நினைச்சுக்கோ, வீட்டுல நினைச்சுக்கோ, அழகா திருக்குறுபடி நம்பிய நினைச்சுக்கோ, சுந்தர பரிபூர்ண நம்பியாச்சு அவனை நினைக்கிறமே, அவர் டென்ஷன் யாரும் நினைப்பாள். வைத்தமானி இருக்கான பணம், பணம் கஷ்டமா இருக்கா, வைத்தமானி நினைச்சுக்கோங்க, அவரு வைத்தமானி ஜியாச்சு. நாங்களா அப்படியா பேர் பணம் இல்லை கிருஷ்ணா, பணமே இல்லையே என்னடா பண்ணலாம், ஆனா இங்க இருந்தா யாராவது கொண்டு எல்லாம் பண்ணுவோம் சுயம் அனுபவம். இப்படியோ நடக்கிறது வாழ்க்கை, அவ்வளவா எப்படியோ இல்லை, ஹரி கிருபையினாலே நடக்கு. அப்படி கோடீஸ்வரர் மாதிரி தான் ஜாலியா டாக்டர் கேட்பார், குருஜி மல்டி மில்லியனர் மாதிரி பிளைட்ல போறேன், கார்ல வரேன், ஒரு வாரம் ஊர்ல இருக்க, நாலு நாள் ஊருக்கு போறேன், அசிம்போப்படாதா அப்படின்னு. ஏன்னா ஹரி ஹரிபலம், 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 வேற ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு கூட பையன் சொன்னான், குருஜி நீங்க ஃப்ரீக்வன்ஸ் ஐயா பறந்துட்டே இருக்க அப்படின்னு, எப்படிதான் அப்படி பறக்கிறோம் அப்படின்னு, நம்ம ஹரி பறக்க விட்டுருங்க பறந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு. அவ்வளவுதான் ஹரி 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 ஹரி. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் சுலபம், குலசேகராஜா சுலபம், நாங்க சொல்றதெல்லாம் ஒரு குலசேகராஜா சொல்ல, பக்தி சுலபம் ரொம்ப சுலபம், டென்ஷன் தான் கஷ்டம். நினைச்சாலே வைரவியதுன்றோம், ஏன் நினைக்கிறது ஹரி நினைச்சா வைரவியதா, அவளை நினைச்சிருந்தாலே பத்திண்டு வருது, திருக்குறளி நம்ம நினைச்சா பத்திண்டு வருதா, விட்டு நினைச்சா கோபம் வருதா, எங்கடா சிலபதி நினைச்சா வெறுப்பு வருதா, இல்லையே. அப்ப பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம், யார நினைச்சா வைத்தறிவர் அவ்வளவு நினைக்காதீங்கோ, யார் நினைச்சா கோபம் வருதோ அவ்வளவு நினைக்காதீங்கோ, யார் நினைச்சா சுகம் வருதோ அவ்வளவு நினைங்கோ, ஹரி நினைச்சா சுகம் வருது இல்லையா. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம், ஹரி அபி நாராயண வாட, ஜாலியா நினைச்சுக்கோங்க, சமையல் பண்ணும்பொழுது நாராயணம் நினைச்சுக்கோங்க, குளிக்கும்பொழுது பகவான் நினைச்சுக்கோங்க, வீடு வாசல் பெருக்கும் பொழுது, மற்ற வேலைகள் பண்ணும்பொழுது, பாம்பேல கோலம் போடும்போது சொல்ல முடியாது எனக்கு, எல்லா வேலையும் பொழுதும் கடைக்கு போகும்போது எப்படி பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம். ஆட்டோல உக்காந்து அதுதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது, என்னத்த சொல்றது அப்படின்னு பத்து நிமிஷம் ஆட்டோல உக்காந்து இறங்குற வரைக்கும் இப்படி யோசனை வேண்டே போயிட்டு இருக்கு. அதோட விட்டுறது நினைக்கலாமே, பட்டறி படத்து ஆட்டோல போயிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கலாமே. பக்தி சுலபம், பக்தி சுலபம், பக்தி சுலபம், நீ எத்தனை வருஷம் டென்ஷன்ல வாழலாம்னு உத்தேசம் போதாதா, டென்ஷனோட குடும்பம் நடத்தி அவசியமே இல்லை. பக்தி சுலபம் லாக்ஜா இருந்து மனசை போட்டு படுத்திண்டு, மனசை போட்டு கஷ்டப்படுத்திண்டு, எல்லாத்துக்கும் டென்ஷன், ஆகாரத்துக்கு டென்ஷன், வாழறதுக்கு டென்ஷன், குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிற டென்ஷன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு டென்ஷன், படிக்க வைக்கிற டென்ஷன், ஏன் ஹரி இருக்கான் இல்லையா பாத்துக்க மாட்டானா, ஹரிக்கு நல்லா தெரியும் எல்லாமே, ஹரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும். பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம், பக்தி சுலபம், அதாக மனசுக்குள்ள சொல்லி காரியம் சாதிச்சுட்டா பாருங்க, ஏன் அங்க போன டென்ஷனா இருந்தது, மாமா என்ன விடுபோடே அப்படின்னு போயிட்டா பாருங்க. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயண், அவ்வளவுதான் பார்த்துக்கோ. ஆலக்கியம் வெபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் லோகசிய வியசனாப நோதனகரோ தாசசிய சிம்னக்ஷமஹ. உலகத்திற்கு எல்லாருடைய கஷ்டத்தையும் நீக்கிற பிரபு, அடியவன் கஷ்டத்தையா பார்த்துட்டு இருப்பான், நம்ம அடியவன் கஷ்டத்தை நீக்க மாட்டானோ, காட்டுல ஏதோ
மான்லாம் குட்டி போடுறது, பறவைகள்லாம் குஞ்சு பொறிக்கிறது, இந்த ஆமையெல்லாம் கடல் மணல்ல புதைச்சிட்டு போயிடுறது, முதல்ல எல்லாம் மண்ணை தோண்டி அதை முட்டையை போட்டு புதைச்சிட்டு போயிடும், அடகாக்காது. பயமா இருக்கு இல்லையா, உள்ள போட்டு புதைச்சு மேல நல்லா ஆழத்தை போட்டு புதைச்சு மூடிட்டு போயிடும், காத்து கிடையாது, வெளிச்சம் கிடையாது, முட்டையோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம். முட்டைக்குள்ள இருக்கிறதுன்றது ஒரு குழந்தைக்காவது உள்ள ஆகாரம் ஃபீடாயின்றது, அம்மா சாப்பிடுறது, கர்ப்பஸ்திரி பால்ல குங்குமம் போட்டு கொடுக்க எதையோ கொடுத்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. அதுதான் சொல்றது, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். ஊரார் பிள்ளையான தன் கொண்டாட்டிய ஊட்டி ஊட்டி வளர்த்தா உள்ளுக்குள்ள இருக்க தன் பிள்ளை தானே வளரும். அது அர்த்தம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப இந்த முட்டையில இருக்க குஞ்சுக்கெல்லாம் யாரு ஃபீட் பண்ற? அப்ப உள்ளுக்குள்ளே இருக்க அரிதானே ஃபீட் பண்ணணும். அதை வளர்த்து ஆளாக்கி சொல்லணும், கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி. அவன் முட்டைக்குள்ளதெல்லாம் வளர்த்து ஆளாக்கினது யாரு? ஹரி. அப்ப அது முட்டையை உடச்சிட்டு வெளில வந்து தன் இடம் தெரிஞ்சு போகிறது. அப்ப அந்த ஆமக்குட்டிக்கு யாராவது ஒரு போர் சிக்னல்லாம் வச்சு சீ ஹியர் கோ அண்ட் டேக் ரைட், இவ்வளவு போட்டே குழப்படியா இருக்கு, ஒரு கைனும் கிடையாது. இந்த பறவைகள்லாம் ஆகாச நேரம் மேப் போட்டு வச்சிருக்காளா, கரெக்டா மைக்ரேட் ஆகி வருது. காலகாலத்துக்கெல்லாம் ஒவ்வொரு தேசம் விட்டு தேசம், கண்டம் விட்டு கண்டம் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து வருது. பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம கரெக்டா தெரியாது அதுங்களுக்கு, யார் கைட் பண்றா சொல்லுங்க? அழகா காத்து தெரிஞ்சு மழை தெரிஞ்சு வெயில் தெரிஞ்சு அங்கங்க பிரேக் எடுத்துட்டு கரெக்டா சமுத்திரத்தை தாண்டும் போது எவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு ரெஸ்டே எடுக்காம பறந்து அசரியம் அசரியம் அதிசயங்கள். அப்ப அதெல்லாம் காப்பாத்துற ஹரி. சரியா சொன்னா அதுக்கு ஹரியே தெரியாது, அதுக்கு ஹரியே தெரியாது. அப்ப அந்த ஹரியே தெரியாம பக்தியே பண்ணாம பறந்துட்டு வாழற அந்த ஜந்துக்கள் எல்லாம் காப்பாத்துற ஹரி நம்மளை காப்பாத்த மாட்டானா? நம்ம குட் நைட் வச்சாச்சு, கொசு வலை கட்டியாச்சு, பேட்டை வச்சு அடிச்சாச்சு, ஆனா கொசு எப்படியும் அழகா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்து அந்த நம்ம போட்டிருக்க நெட்லாம் ஒரு சின்ன ஓட்ட வழியா உள்ள வந்து நம்ம தலையிலேருந்து காலையில் இழுத்து போட்டி தூங்கும். அந்த கேப் உள்ள நுழைஞ்சு இந்த இருட்டில் வந்து கண்ணை வச்சுட்டு நம்ம பிளட் பிளஸ் இதில் அழகா வாயை வச்சு சரன்னு இழுத்து அதுக்கு சொல்லி கொடுக்குறேன்ல, போ இப்படி போ இப்படி போ இப்படி போ, இவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குறான். அப்ப அதெல்லாம் காப்பாத்துற ஹரி நம்மளை காப்பாற்ற மாட்டோம். அதான் குலசேகர ஆழ்வார் கேட்பார், சும்மா புலம்பாத, சும்மா அழாதங்க, அடுத்த வாட்ட ஐயோ பா உச்சு உச்சு வாங்கி என்ன பிரயோஜனம்? நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, யாராவது என்ன வந்து பார்க்கறாளா, உடம்பே முடியல, நாலு வார்த்தை நல்லதை கேட்கிறாளா, அண்ணான் இருக்கான், தங்கன்னு இருக்கா, தம்பின்னு இருக்கா, ஒரு பிரயோஜனம் இருக்கா, எங்கேயோ அலையிற என்ன வந்து பார்க்க முடியறதா? பக்கம் சொல்றான், நான் எங்கேயுமே போகாம உன்னையே பார்த்துட்டு இருக்கேன், நீயே என்ன பார்க்க மாட்டேங்கிற, கூடவே உள்ளுக்குள்ளேயே இருந்து ஜலத்துல கூட நம்ம கூட இருக்க பிரியரே கிடையாது. அப்ப பிரியாது இருக்கும் ஒரு தெய்வத்தை விட்டு விட்டு பிரியக்கூடிய மனுஷன் இடத்தையே போய் புரிஞ்சுக்கணும்னு அதனால சொல்ற, லோகசிய வசனாப நோதனகரோ தாசசிய சிம்ன க்ஷமம், நம்மளை காப்பாற்ற மாட்டானா? அதனால மனசே மாபி மந்தமனோ விசிந்திய பகுதா யாமிச்சிரம் யாத்தனாக நாமீ ந பிரபவந்தி பாபரிபவ சுவாமி நனு ஸ்ரீதர ஆலஸ்யம் ஜபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் லோகஸ்ய வியசனாபனோதனகரோ தாசஸ்ய கிம் ந க்ஷமஹ. அப்ப இனிமேல் குழம்பப்படாது, பயப்படப்படாது, எதை நினைச்சும் வருத்தப்படப்படாது, எதை நினைச்சும் இப்படி ஆயிடுது அப்படின்னு கலங்கப்படாது. சரி, பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம், பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம், பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம், அவ்வளவுதான் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம். அடுத்ததுல அழகா சொல்ற ஆச்சரியமா இது மனசுக்கு உபதேசம் தான், பவஜலதி கதானாம் வந்த வாதாஹதானாம் சுத துஹித்ருக்கலத்ர பிராண தாரார்த்திதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவது சரணமேகோ
விஷ்ணு போதோனராணாம் பவஜலதி கதானாம் வந்த வாதாஹதானாம் சுத துஹித்ரு கலத்ரத்ரான பாரார்த்திதானாம். ஆச்சரியமா சொல்ற, சம்சார சாகரத்தில் இருக்கும் பவ ஜலதி கதானாம், பவம்னாலே சம்சாரம், பவஜலம். இந்த பவசாகரம் இவ்வளவுதான் இடுப்புல கை வச்சிருக்கேன் பாண்டரங்கன். பவஜலதி கதானாம் வந்த்ர வாதாஹதானாம், வாதம் அப்படின்னா காத்து, துவந்தம்னா இரட்டைகள், சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் ராத்திரி பகல் ஆரோக்கியம் வியாதி எல்லாமே இரட்டைகள். இந்த காத்து அடிக்கிறதா இப்படி அப்படி அப்படி அப்படின்னு சுனாமி மாதிரி இந்த பக்கம் அடிக்கிறது அந்த பக்கம் அடிக்கிறது, அடிச்சா ஒரே ஆனந்தமா அடிக்கிறது இல்லாட்டி அடிச்சா ஒரே துக்கமா அடிக்கிறது. சென்ட்ரல் வீசரையும் பார்த்தா திடீர்னு ஒரு சுனாமி வந்து அடிச்சுட்டு போகிறது, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. சுத துஹித்ரு கந்த வாதாஹதானா, சுத துஹித்ரு கலத்ர பிராண பாரார்த்திதானா, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் விருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடியலை அவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி. ஏற்கனவே இது சாகரம், இதுல காற்றும் பயங்கரமா இருக்கு, நம்ம அழகா அது நீச்சல் அடிச்சு கரையறலாம் பார்த்தா, மாதா பிதா புத்திரன் புத்திரி பர்த்தா பாரியை சகோதரன் சகோதரி பேரன் பேட்டி தெரிஞ்சவா தெரியாதவா வேண்டப்பட்டவா வேண்டாதவா இவாளெல்லாம் வர நம்ம மேல ஏறி உட்காந்து இருக்காங்க. கல்ல கட்டி கல்லுல கட்டி விட்டு நீச்சல் அடிங்க, யார் நீச்சல் அடிக்க முடியும்? பாரார்த்தி தானா சுத துஹித்ரு கலத்ர திராண பாரார்த்தி தானா, எவ்வளவு பாரம் அப்பாடான சொல்ற, இன்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா அந்த வீட்டுல இருக்க முடியறதா அப்படின்னு. இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்காவது லீவுனா ஆத்துல புருஷா சொல்லுவார், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டை நிம்மதியா தூங்க முடியறதா அப்படின்னு ஸ்ரீகாரி சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரே டென்ஷனா இருக்கு, என்னோட சமைக்கிறதுன்னு தெரியல, யாரும் அவளால் தோன்றத பண்ணிட்டு இருக்கு. பெரிய ஸ்திரீகளுக்கெல்லாம் சீக்கிரம் வந்து அப்பாடா கொண்டாடுவோம், ஏன்னா ரொட்டினா காத்தால ஏதோ ஒரு ரோட்டி சப்ஜி பண்ணா போதும், ராத்திரிக்கு ஏதாவது சமைச்சா போதும், காத்தால ஏதோ ஒரு ஹார்லிக்ஸோ ஏதோ ரொட்டீனா நடக்கும், அதுலயும் சந்தரம் இல்லாம இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணுமா, அன்னைக்குன்னு பார்த்து கல்யாணம் வரும், அன்னைக்குன்னு பார்த்து ஏதான ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வரும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அம்மாவாசை வரும், ரொம்ப டென்ஷன் தெரியுமா நாட்டில் அம்மாவாசையும் அவ்வளோ டென்ஷன் கொடுக்குறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏதா இருந்தோம் ஏதோ தோன்றதை பண்ணோம், இல்லாட்டி கடையில் வாங்கி சாப்பிட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்க. அன்றைக்கும் பார்த்து அம்மாவாசை வரும், இல்லாட்டி மகா மாலை பட்சம் வந்துடும், இது வேற ஒரு தொந்தரவு. பித்திருக்கள் இருந்தாலும் கவலையாக இருக்கு, போனாலும் கவலையாக இருக்கு, ஒரே டென்ஷன். வாத்தியார் வரணும், அவர் 7 மணிக்கு வர சொல்லணும், 8:30 மணிக்கு வரேன்றார், எல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. அதனால இந்த பாரத்தினாலே வருந்துடும் நம்மெல்லாம். சுத்த திருஹித்ரு கலத்ர திராண பாராதிதான விஷம விஷய தோயே, அது இதெல்லாம் இல்லாம நம்ம ஆசை வேற, ஆனா சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டா நன்னா இருக்கு, ஆனா உடம்பு கொதிக்க மாட்டேங்கிறது, ஏன் வந்தாரு தூங்கினா நன்னா இருக்கு, தூங்க முடிய மாட்டேங்கிறது, டாக்டரோ பயமுறுத்துறா நாக்க கட்டுப்படுத்துங்கோ லேசா சுகர் எட்டி பாக்குறது, அதாவது டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வேற போடுறா, 40 வயசாகிட்டா இல்லை சிக்கப்பம் பண்ணிக்கோங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை உப்ப குறை அப்படின்றா, ஒன்றும் புரிய மாட்டேங்க, சாப்பிட்றதா தெரியல சாப்பிட வேண்டாமான்னு தெரியல, இதுக்கு நடுவில் காது ஒன்று கேட்கறது, நாக்கு ஒன்று கேட்கறது, மூக்கு ஒன்று கேட்கறது, உடம்பு ஒன்று கேட்கறது, விஷம விஷய தோயே, இது ஏதானும் ஒன்று சொல் பேச்சு கேட்கறதா, கண்ணு சொல் பேச்சு கேட்கறதா, காதாவது சொல் பேச்சு கேட்கறதா, புத்தியாவது கேட்கறதா, ஏதானும் ஒன்று நம்ம கடங்கிறதா, எல்லாத்துக்கும் நாம தான் அடங்கி போகும். கோவப்படப்படாதுன்னா நாம நினைக்கிறோம், ஆனா கோவம் தானா அவர் நம்ம கேட்டுதான் வருது, அவகிட்ட வார்த்தையை வாயை விடப்படாதுன்னு நினைக்கிறோம், வாய் சும்மா இருக்கா தொண தொண எதியான்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளே நான் நினைச்சேன் வாயை கொடுக்க போங்கிற வாயை கொடுக்கப்படாதுன்னு நினைச்சேன், இது சொல்லி வேற சொல்லுவோம், இந்த மனசு நினைச்சா போதாதா, இதுக்குதான் அவங்ககிட்ட வாயே கொடுக்கறது இல்லை, கொடுத்தாச்சு அதுக்கு ரீகன்ஃபார்ம் வேற பண்ணியாச்சு. அப்போ நீ அவள் இதை பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் சண்டை போடுவேன், என்ன பண்ண முடியும், அதுக்கு வாயில சூடாக போட முடியும், அடுத்த வாயில வேணா சூடு போட தோன்றது, நம்ம வாயில சூடு போடவா தோன்றது, புரிய மாட்டேங்குது. உதட எப்படி ட்ரை ஆகி வெடிச்சாலே வெடிக்கிறது எரியறதுன்னு பண்ணி இல்லை,
எங்க வாயில சூடு போடுற அடுத்த வாழ சொல்ல கைய காலம் முடிச்சு கட்டைய வச்சா தேவை, அடுப்புல கொண்டு உடம்புல போட்டா தேவை அப்படின்னு கைகாலம் முடிச்சு தன் கை கால உடச்சுக்க ரெடியா இருக்கு. அடுத்த வாழ மட்டும் நல்லா மறக்கும் விஷய விஷய தோய் ரொம்ப அழகா சொல்ற விஷம விஷய தோய் ரொம்ப விஷமம், ரொம்ப விஷமம் அவனுக்கு ஜாஸ்தின்னு ரொம்ப விஷமம் இந்த விஷய சுகம் ரொம்ப விஷமம். ஐயோ உள்ள ரொம்ப விஷமம் பண்றது அப்படின்னு இந்த இந்திரியங்கள் எல்லாம் நம்மள ரொம்ப விஷமத்துலதான் இருக்கு. கண் எவ்வளவு விஷமம் பண்றது, காது எவ்வளவு விஷமம் பண்றது, நாக்கு எவ்வளவு விஷமம் பண்றது, நன்னா தெரியும் நம்ம குணம் கொத்துக்கால இந்த பதார்த்தம் சாப்பிட்டான்னு. நிறைய பேருக்கு இந்த வாய் தொந்தரவு இந்த உலகங்கள்லாம் சாப்பிடாதீங்க டாக்டர் சொல்லுவார் பரவாயில்ல ரெண்டே ரெண்டு போடு அப்படின்பா. இந்த ரெண்டு உடலை பிரிச்சு இருக்கும் அப்புறம் சாதி தூக்கமே வரல கொஞ்சம் கடிக்கிறது ஒழுங்கா சாப்பிட்டுருக்கலாம்டா. இதையெல்லாம் வார வாரம் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ மாசம் ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா பரவாயில்ல. விஷம விஷயத்தோயே பந்தங்கள்ன்ற இரட்டைன்ற காத்தனால் அடிக்கப்பட்டவர்கள், பந்துக்கள்ன்ற பாரத்தினாலே மூழ்கின்றிருக்கிறவர்கள், இதுக்கு நடுவில் இந்த விஷய சுகம் எல்லாம் அது ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதனாலதான் பவஜலதி கதானாம் துவந்த வாதாகதானாம் சுததுஹித்ர கலத்ர பிராண பாராதிதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவத்து சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம் பவத்து சரணமேகோ. இல்ல மூழ்கி மஜ்ஜதாம்னா மூழ்கி போயிட்டோம், அப்ளவானாம் அப்படின்னா ஓடமில்லாதவர்கள் முழுகும் போது ஐயோ எங்கயா ஓடம் கிடைச்சா பரவாயில்லேன்னு இருகையும் விடுறா இல்லையா காரணம் என்னை காப்பாத்தும் போலே அப்படின்னு சந்தார சாகரத்தில் அப்படி மூழ்கிட்டு இருக்கும் எல்லா பிடியும் விட்டு போயிடுச்சு. அப்ப திடீர்னு ஒரு ஓடம் வந்த அப்படி கை கொடுத்தது அப்படி இருக்கு. அந்த மாதிரி விஷ்ணு போதோ நரான் மகாவிஷ்ணு அழகா ஜோர அவர் ஓடமா வந்து அப்படி கைபிடிச்சு சத்தங்கத்திலே ஜீவன் சத்தங்க ஒரு ஓடமா வர்றது. எப்படி வர்றது அப்படின்னா நீங்க எங்க மூழ்கின்னு இருக்களோ அங்க வர்றது சத்தங்க ஓடம் கரையில நீ வா நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிடுறது. நானும் உங்களை மெட்ராஸ் வாங்க தூத்துக்குடி வாங்கினா கூப்பிடுறேன் பாம்பேக்கு நான் தானே வந்து 12 வருஷமா நான் தானே வந்து கதை பண்ணிட்டு இருக்கேன். பாம்பேக்கு நான் வந்தது ஜாஸ்தியா என்ன பாக்கு நீங்க வந்தது ஜாஸ்தியா லிஸ்ட் எடுப்போமா? பாம்பேல வந்து நான் உங்களோட இருந்தது ஜாஸ்தியா நீங்க வந்து என்னோட இருந்தது ஜாஸ்தியா லிஸ்ட் எடுப்போமா? சத்தியமா நான் வந்ததுதான் ஜாஸ்தி நான் இருந்ததுதான் ஜாஸ்தி நானும் ஆள் ஆளு அந்த ஹரியுடைய கிருபைக்கு சொல்ல. அப்ப சுவாமி திருப்பி திருப்பி அனுப்புறான் இல்லையா எத்தனை வருஷமா 10 நாள் 20 நாள் 30 நாள் 2 மாசம் 3 மாசம் 90 நாள் இங்கேயே டேரா போட்டுருப்பேன். யாரும் பரிகாசம் பண்ணுவா டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு சீசன் டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு தோம்பி வீட்டு அது ஒரு காலம் சொல்ற ஆளே காணாம போன காலம் ஒரு காலகட்டம். அப்ப அப்ப அந்த தேடிட்டு வர்றது இல்லையா நான் என்ன சொல்ல அந்த ஹரியுடைய கிருபை அந்த ஹரியுடைய கிருபை தேடிண்டு வர அதுதான் சொல்ற விஷ்ணு போதோ நராணம். இப்ப நம்ம கடல்ல மூழ்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு ஓடம் தானே நம்ம பக்கத்துல வர முடியும், ஓடத்து பக்கத்துல நம்ம போகக்கூடிய பலம் இல்லையா அதனால மூழ்கி போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த விஷ்ணுன்ற ஒரு ஓடம் நம்மை தேடி நமக்காக வரும் நல்லபடி கரையேற்றா ஜோர கரையேற்றா. அதுதான் ஆழ்வார் சொல்றார் பவஜலதி கதானாம் துவந்த வாதாகதானாம் சுத துஹித்ரு கலத்ர பிராண பாராதிதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நரானாம். மனிதர்களுக்கு விஷ்ணுதான் ஓடம், பந்தம்ன்ற காற்றடிக்கிறது என்ன புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாதபடி பந்துக்கள் இவாள்லாம் பாரமா இருக்கா, அது இல்லாதபடி விஷம விஷய சுகம் அதுல ஜலமா விஷம விஷய சுகம்ன்றது ஜலம் இந்த இரட்டைகள் காற்று சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் எல்லாம் காற்று நமக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் பாரம். இந்த விஷம விஷய சுகம் எல்லாம் ஜலம் இதுல மூழ்கி போயிட்டு இருக்கு ஓடம் இல்லை மஜ்ஜதாம் அப்ளவானம் விஷ்ணு கோது இது எப்படி மூழ்கின் இருக்கவாளுக்கு எப்படின்னா கை கொடுத்து காப்பாற்றும் பொழுது இந்த விஷயத்தை விஷம விஷயத்தை கை கொடுத்து விடுறாங்க.
இந்த துவந்துவ காற்றுலேருந்து காப்பாற்றணும். இந்த பாரங்களை தள்ளி விட்டுட்டு ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மூழ்கி நடுங்கின்ற கோழியா இதுக்கு ஒரு சமாதானமும் கொடுக்கணும். ஓடத்தை என்னோட கம்பளிலாம் கொடுத்து சாப்பிடலாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி பயப்படாத சமாதானம் கொடுக்கணும். சத்தங்கத்துவே நிஸ்தங்கத்துவம், நிஸ்தங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க சங்கர், அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்லியிருக்காரு. அழகாக பரபிரம்ம லிங்கம் பஜே பாண்டு நம்மக மகாயோக பீட்டே தட்டே பீமரத்ய வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரி. அழகா சொல்றான், அழகா நின்றுருக்கான பாண்டன் இந்த பாவக்கடன் இவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப விஷ்ணுன்ற ஒரு ஓடம் இருக்கு. ஐயோ இவாள்லாம் தள்ளுறாள் தள்ளுவாதான் பாரம் எழுதிட்டாருன்னு குலசேகர எல்லாம் பாரம், எல்லாமே நமக்கு பாரம் தான், விதவிதமான பாரங்கள் நமக்கே தெரியதில்ல. இன்னும் கல்யாணம் முடிச்சா பெரிய பாரம் முடிஞ்சது அப்படிங்க, பிள்ளைய செட்டில் பண்ணா பாரம் முடிஞ்சதுன்னு, கடமையோட பாரமா தான் இருக்குது, பெரிய ஒரு கடன் முடிஞ்சது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் பாரமா தான் இருக்கு நமக்கு. காத்தால இவாளை பேக் பண்ணி அனுப்பினாலே நிம்மதி அப்படின்னு, இவாள காலங்கத்தால் டப்பா குடுத்து இவாளை கலத்தி அனுப்பிட்டோம்னாடா. அப்ப எல்லாமே பாரம் தானே பாருங்க, எல்லாமே பாரம். பன்றி பிறப்ப பாண்டங்களை பார்க்கணும் பாரமாவை பார்க்கணும், பாண்டங்களை போய் பார்க்கணும் பாரமா இருக்குன்னு சொல்லும். பார்த்தவொடனே பாரம் இறங்கிடுறது, இவெல்லாம் பார்த்தவொடனே பாரம் ஏறிடுறது. சின்ன குழந்தைகள் தான் இருக்கு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு அனுப்புறதே நிமிஷம் திரும்பி அது வரதுன்னா வீடே ரெடி ஆயிடும். வந்தோடனே அது ஒவ்வொரு நாளும் அது ஒரு பிடிவாதத்தில் வரும், அது ஒரு மைண்ட் செட்டப்ல வரும். வந்தோடனே கை கால் அனுப்பப்படாது, வந்தோடனே உட்காந்து சாப்பிடணும், வந்தோடனே விளையாட போயிடணும், அது ஒரு ரொட்டீன் வச்சுட்டு நம்ம ரொட்டீன். வந்தோடனே கை கால் அனுப்பணும், வந்தோடனே ட்ரெஸ் மாற்றணும், வந்தோடனே ஸ்வீட்டோ ஏதோ சாப்பிட்டுட்டு அப்புறம் விளையாடணும். டெய்லி போராட்டம் தான், மகாபாரத யுத்தம் தான் வீடு வீடு நம்ம வீடு வரைக்கும் எல்லாம் ரெடி ஆகி அதை வேற சந்தோஷமா வச்சு முகத்து உருன்னு தூக்கி வைக்கும், டென்ஷன் ஆகி ஆர்கியூ பண்ணும், ஆகாசத்துக்கு பூமிக்கும் குடிக்கும், இதெல்லாம் சுகமாக இருக்கு. பாரம் இந்த அனுபவம் பாருங்க, அழகா நான் சொல்லலப்பா அழகா சொல்லப்பா அழகா சொல்றாரு, எல்லாம் பாரம் பாரம் பாரம். அப்ப இந்த பாரத அறிஞர்களுக்கு விஷ்ணு போதோ நரானம் பவது சரணமேகோ, ஏ பிரபோ உன்னுடைய சரணம் தான்ப்பா, அப்பா உன்னுடைய சரணம் தான், பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நரானம். விஷ்ணு வரவே கிருஷ்ணா, ஹே பிரபோ, ஏ மனதே பவது ஞாபகோ சரணமேகோ விஷ்ணு போதோ நரானம். விஷ்ணுடைய சரணம் தான் ஓடம், வேற ஓடம் இல்லை. காலம் பலவும் உழன்று திரிந்தேற்கு அங்கோர் நிழலில்லை நீரும் இல்லை, உன் பாத நிழல்லால் மற்றோ உயிர்ப்பிட தெரியாதுதான் சொல்றாங்க. பல தூரம் ஓடி ஓடினா அங்கே ஒரு நீரும் இல்லை நிழலும் இல்லை, எல்லாம் காண நீரா இருக்கு, உன் பாத நிழல்லால் அப்படின்றார். இதேதான் குந்தி தேவியும் சொல்றான், அகஸ்மாதா எல்லாருக்கும் சுத்தின்னு இருக்கணும், அகஸ்மாதா உன் சரணகமலை தடைகிறான் அவன் தான் பாக்யமா. தேவகி மாதாவும் சொல்றான், பிரம்மதேவரும் சொல்றார் பாகவத்தில், எங்க பக்கம் சுத்தினாலும் கடைசி ரெங்கும் சுத்தி ரங்கம் பூ அப்படின்னு. அது போல எங்க சுத்தினாலும் கடைசி கதி ஹரி உன் சரண கமல, ஆடு உட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவது. அழகாக அனுபவிச்சோட ஆண்டவனே ஓடம். அப்ப இந்த பாரத்தெல்லாம் இங்க ஓடத்துல ஏற்றிக்கணும் சரியா, நீ ஓடத்துல ஏறிடும் எது கஷ்டப்படணும். ஓடம் ஏறியாச்சுன்னா பாண்டரங்கன் நல்ல ஓடக்காரன் அழகா ஓட்டிட்டு போயிடுவான். அதுதான் சொல்றா பெரியவாள், அதே ஆச்சரியம் அடுத்தது சொல்றார், பவஜலதிம் அகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதம் அகமிதி சேதோ மாஸ்மகாஹ காதரத்வம் சரசித திருஷி தேவே தாவகி பக்தி ரேகா நரகபிதி நிஷன்னா தாரயிஷ்யதி அவசியம். திரும்பியும் மனசுக்கு உபதேசம் பண்றார், மனசுக்கு உபதேசம் தான். பவஜலதிம் அகாதம், பவஜலதி மகாதம் இல்லது பவஜலதிம் அகாதம், அகாதம்னா ஆழம், அதே சொல்ல பவஜலதி மகாதம் இருக்கு. பவஜலதிம் இம் பவஜலதிம் அகாதம் 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 துஸ்தரம் நிஸ்தரேயம் கதம் அகம் அதி அகம் இது கதம்
அஹம் இதி சேது மாஸ்மகாஹ காதரத்வம். அழகா அழகா சொல்றார், என் மனசே ரொம்ப ஆழமா இருக்கு, துஸ்தரம்னா ரொம்ப கடக்க ரொம்ப கஷ்டமானது. பவஜலஜின் பிறவி கடல் நிஸ்தரேயம், எப்படி நான் கடப்பேன், கதம் அகம் இதி, நான் எப்படி இதை கடப்பேன், ரொம்ப ஆழமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, எவ்வளோ பெரிய சம்சார சாகரம் அப்படின்னு நினைச்சு பயப்படாது. காத்தரத்தும்னா பயம், மாத்மகாக பயப்படாது. பவஜலதிம் அகாதம் நித்தரம் துஸ்தரம் நித்தரேயம் கதம் அகமிதி சேது மாத்மகாக காத்தரத்தம். பயப்படாதே பயப்படாது, தைரியமாக பயப்படாது பயப்படாது பயப்படாது, இதெல்லாம் கடந்து விடலாம், ஒன்றும் விஷயமே இல்லை, இதெல்லாம் டென்ஷன் ஆகாது. நம்ம மனசுக்கு அப்பப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒன்றும் பயப்படாது பயப்படாது, உள்ளுக்குள்ள பேசு, இல்லா 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 காமாறு காமாறு, நம்ம உள்ளுக்குள்ள பேசுறோம் இல்லையா, ஆழ்வாரும் தன் மனசுக்கிட்ட பேசுறோம், நம்ம வேற மாதிரி பேசுறோம், ஆழ்வார் பகவானை பிடிச்சிருந்து பேசுறோம், இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒரு இதை போகணும் அதை போகணும் அதை போகணும் உள்ள ஒரு ஓடிண்டே இருக்கு, அந்த ஓட்டத்துல தான் ஆழ்வார் சொல்ல பலஜலதி மகாதம் நிஸ்தரம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதம் அகமிதி சேது மாத்மகாஹ காத்தரத்வம். சரசிஜதிஷி தேவே தாவகி பக்தி ரேகா, அழகா சொல்ற சரசிஜதிஷி செந்தாமரை கண்ணனான தேவனிடத்துல நீ வச்சிருக்க பக்தி இருக்கு இல்லையா, சரசிஜதிஷி தேவே தாவகி பக்தி ரேகா, என் மனசே நீதான் பக்தி பண்றல்ல, நீதான் சரசிஜ நயனனுடைய ஹரிய நாராயணன கண்ணன பாண்டரங்கன வரதராஜன ரங்கராஜன திருக்குறுங்குடி நம்பிய வைத்தமா நிதிய ஆச்சரியமா அனந்த பத்மநாபன நீதான் பக்தி பண்றல்ல, டென்ஷன் தாவகி பக்தி ரேகா சரசிஜ திருஷி தேவே தாவகி பக்தி ரேகா, நீ பக்தி பண்ணிட்டு இருக்காய், நீ உட்காந்து சத்தங்க கேட்டிருக்காய், நீ நாமஜமா ஜபிச்சுட்டு இருக்காய், நீ கோவிலுக்கு போயிருக்காய், நீ பாண்டரங்கனை பார்த்திருக்காய், நீ ஸ்ரீரங்கம் போயிருக்காய், நீ பத்மநாபனை பார்த்திருக்காய், நீ திருப்பதி மலை ஏறி இருக்காய், நீ ஆனந்தமா பஜனை பண்ணிருக்காய், அப்புறம் ஏன் பயப்படுற, நீ பக்தி பண்ணிட்டு இருக்க, நீ பக்தன், நீ பக்தை அவற்றி பக்தி ரேகா நரகபீதி நிஷன்னா தாரயிஷ்யதி அவசியம். யாருக்கிட்ட நரகபீதி நிஷன்னா நரகாசுரனை அழிச்ச ஒரு தேவன், யாருக்கும் அடங்காத நரகாசுரன், எல்லாத்தையும் அபகரிச்ச நரகாசுரன், அவனை அழிச்சு நமக்கு தீபாவளியை கொடுத்த பகவானத்துல நீ பக்தி பண்ணிருக்க, ஐயோ மறந்து போயிடாதே அப்படின்ற, ஏ மறந்து போயிட்டியா நீ, நீ ஹரிபக்தி பண்ணிட்டு இருக்க, ஏன் பயப்படுறாய், பயப்படாத 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 கூல் கூல், எதுக்கு பயப்படுறாய், ஐய நீ ஹரிபக்தி பண்றீங்க எதுக்கு டென்ஷன் ஆறாய், சில குழந்தைகள் என்ன படிச்சுட்டு டென்ஷன் ஆகும், எக்ஸாம் போது அம்மா இருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமக்கா இருக்கு அப்படின்னு, அம்மா வார்த்தை வேலை சொல்ல, ஐயே நீ அண்ணா படிச்சிருக்க, ஒன்றும் பயப்படாது, ரிலாக்ஸா இரு, நன்னா எழுதுவாரு, தைரியமா இரு, ஈஸியா ஒரு கொஸ்டின் பேப்பர், அது அதை பத்தி நமக்கு தெரியறது இல்லையா, அதோட போட்ட எஃபர்ட் அதனுடைய சின்சியாரிட்டி அதோடைய ஸ்ரத்த நமக்கு தெரியறது, டென்ஷனே ஆக தைரியமா போய் எழுது, பயப்படாது, மனசே நீ மறந்து போயிட்டியா, நீ ஹரிபக்தி பண்றாய், நீ நரகாசுரன் வதம் பண்ண பகவானிடத்துல பக்தி பண்ணிட்டு இருக்காய், அப்ப நீ பயப்பட வேண்டாம், தாரயிஷ்யதி அவசியம், சத்தியம் அவசியம் நீ தப்பிச்சே ஆகணும், நீ இந்த சம்சார பாகத்தை கடத்தே தீர்வு எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தாரயிஷ்யதி அவசியம், நீ சம்சார சாகரத்தை கடந்தே ஆகணும், நீ ஜெயிச்சே ஆகணும், ஏன் ஹரி ஒன்ன ஜெயிக்க வைப்பான், ஒருவேளை நான் ஜெயிக்கலன்னா ஹரி இல்ல கவலைப்படணும், அதை பத்தி ஹரிக்குதானே நஷ்டம், ஹரிக்குதானே நஷ்டம், கிருஷ்ண பக்தி பண்றதா தோல்வி போயிட்டா யாருக்குதான் நஷ்டம், கிருஷ்ணனுக்கு தானே நஷ்டம், அதனாலதானே தொண்டடி படி ஆழ்வார் மோசமா போயிட்டார், நன்னா இருந்தார் ரங்க பக்தியில இருந்தார், தேவ தேவி நிலத்துல வாங்கி போயிட்டார், ரங்கநாதன் கண்டுக்காம விட்டுட்டான், தேவதேவி வீட்டு வாசல்ல இருக்காராம், ரங்கநாயகி கேட்கிற என்ன சுவாமி இப்படி விட்டுட்டு நம்ம திப்ர நாராயணன ஆங்கடி விட்டு அவனா போனான், தப்பு ஊர் அவர் ஒன்னும் சொல்லாரு, உங்களைதான் சொல்லணும், ரங்க பக்தி பண்ணாரு பாவம் போசமா போயிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் உங்க பேரை கெடுத்தாதீங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டான்,
உடனே பகவான் டென்ஷன் ஆகி நான் விப்ர நாராயண தாசன் அப்படின்னு ஒரு வேஷத்தை போட்டு ஒன்றரை அடி பொடியோட பொடி அப்படின்னு சொல்லிட்டு போய் தேவதேவி நடத்த அதனுடைய தங்க பாத்திரத்தெல்லாம் கொடுத்து விப்ரநாராயண கொண்டு தேவதேவிட்டு கொடுத்து அதை கொண்டு ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி விப்ரநாராயண ஜெயில் நடக்கிற மாதிரி பண்ணி கடைசியில் தன் பக்தன் நிரூபணம் இவரா மறந்து போனாலும் கூட அவரா துரத்திண்டு போய் கிருப பண்றார் துரத்திண்டு போய் கிருப பண்றார் அதானே பகவான் அதாமிலன விடலையே கம்சனுக்கே கிருப பண்ணா சிசுபாரனுக்கு கிருப பண்ணா பூதனா சகதாசுரன் திருநாவர்தன் அரிஷ்டாசுரன் வியாமோசுரன் கலம்பாசுரன் பகாசுரன் அகாசுரன் சவனூரன் முஷ்டிகன் காளியன் இந்திரன் பிரம்மா இவ்வளவு பேருக்கு கிருப பண்ணவன் நமக்கு பண்ண மாட்டானா ஐய நமக்கும் பண்ணித்தான் ஆகணும் இவ்வளவு பேருக்கு பண்ண முடியும் நமக்கும் பண்ணித்தான் ஆகணும் அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ யான் மட்டும் அன்னியனோ நான் மட்டும் அன்னியனோ நான் மட்டும் வேண்டாதவனோ நான் மட்டும் உனக்கு ஆகலையோ நமக்கு நீ கிருப பண்ணித்தான் ஆகணும் அவ்வளவுதான் இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிதும் இன்றாக நின்னருளும் என் பாலது நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இல்லை இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சு நீ கிருபை பண்ணித்தான் ஆகணும் வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட கிருபை கேட்டு வந்ததுக்காகவே நீ கிருபை பண்ணணும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் கேட்கறேன் ஏன் பெத்த நானா பெத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்விதானே இந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார் மனுஷன் பயப்படாத அவன் தானே படைச்சான் படைச்சவன் பார்த்துப்பான் படைச்சவன் பார்த்துப்பான் பார்த்துட்டு தானே மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றிட்டானே ஆகணும் காட்டில் இருக்க மரத்தை யார் தண்ணி ஊற்றணும் நம்ம வச்சு செடி ஊற்றணும் நம்ம செடி வச்சு நமக்கு டென்ஷனாக இருக்கு செடி வித விதச்சுட்டு அவன் தானே பார்த்துக்கிட்டே ஆதி மூலமே எல்லாத்துக்கும் ஆதி அவன் தானே கர்மால நம்ம விழுந்ததுக்கும் ஆதி அவன் தானே இந்த செடியத்திலிருந்து படாத பாடுபடுறதுக்கு ஆதி அவன் தானே நம்ம பண்ண பாவத்துக்கு ஆதி அவன் தானே அப்ப அந்த ஆதியை நம்ம சரி பண்ணட்டும் அவ்வளவுதான் காரைஷ்யதி அவசியம் ஜெயிப்போம் ஜெயிச்சே ஆகணும் சம்சார சாகரத்தை கடந்தே ஆகணும் மனமே பயப்படாது பவஜலதி அழகா நம்பிக்கையான ஒரு ஸ்லோகங்கள் பாருங்க பெருமாளுக்கு சப்போர்ட் பண்ண நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு என்ன அழகு பாருங்க நமக்கு எப்படி எவ்வளவு தைரியம் தருது பற்றி மனசு ஆமா 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 நொந்து போன மனதுக்கு ஒரு மருந்து போடக்கூடிய மருந்துகள்லாம் வெளியில் இருக்க காயத்துக்கு நம்ம மருந்து போடலாம் மனக்காயத்துக்கு மருந்து ஆழ்வார்கள் தவிர யார் போட முடியும் மகாத்மாக்களை தவிர யார் மனசுக்கு மருந்து போட முடியும் அந்த காயத்தினுடைய ஆழம் காயத்தினுடைய விளைவு இந்த காயத்தினுடைய பக்க விளைவு யாருக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருக்க ஹரிக்கு தெரியும் ஹரிக்கு தெரியும் மகாத்மாக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது காயப்படுத்துறவாளுக்கு காயத்தோட தெரியுமான்னு நிச்சயமா தெரியும் அவள் காயப்படுத்த தெரியும் காயத்துக்கு மருந்து போட தெரியும் இப்ப குழந்தை சமயத்தை குறிச்சி ஓடி பாருன்னு வச்சிருக்கோம் நம்ம கழுகே வந்துடும் சின்ன கை பார்த்தாலா கரெக்டா ஒரு இடத்த நல்லா போர்ஸா விழுவாங்க அடிச்சாலும் குத்தினாலும் வலி முசுறு போகும் அது இப்படி சிரிக்க அடிச்சுட்டு நம்ம திருதிருன்னு முழிப்போம் என்ன பேச முடியும் சொல்லுங்க உடனே இப்ப பலாரம் அதான் அரைஞ்சு உனக்கு வலிக்கிறதுல எனக்கு தான் வலிக்கிறது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா காயப்படுத்து அது தெரிஞ்சு பண்றதும் தெரியாமட்டதும் பண்ணிடுச்சு ஆனா வலி நமக்கு தெரியறது இல்லையா கொசுக்கு பாவம் அதுக்கு வயிற்று பழப்பு ரத்தத்தை குடிக்கிறது அதோட வயிற்று பழப்பு சொல்லுவேன் எனக்கு வயிற்று பழப்பு நானும் பண்ணணும் அது மாதிரி அதோட வயிற்று பழப்பு கொசுக்கு நம்மளை கடிக்கிறது நமக்கு அது கொசு கடிக்கிறது பெரிய வலியான கடிச்சு பிடுங்கிறது அப்படின்னு மூணு கொசு லேசா கடிக்கிறது அடிச்சு மரண தண்டனை கொடுத்து ரத்தத்தை வெள்ள இடிச்சு இவ்வளோ ஒரு அடிச்சுட்டேன் அப்படின்னு இது போன்ற ஒரு கொசு ஒரு டிரா ரத்தத்துக்கு இத்தனை இதுன்னா சுவாமி காப்பாற்றுவா தாரைஷ்யதி அவசியம் தாரைஷ்யதி அவசியம் தாரைஷ்யதி அவசியம் பக்தி சுலபம் வியாயஸ்ம நாராயணம் தாரைஷ்யதி அவசியம் காப்பாத்தியே தீவம் காப்பாத்தியே ஆகணும் வரவழி இல்லை திரௌபதி திருகையும் விட்டேனோ விட்டாலியா காப்பாத்தியாக புத்தர பாஹி பாஹி மகாயோகின் நாணயம் தொத் அபயம் கிருப பண்ணியே ஆகணும் என் குழந்தைய நீ காப்பாத்த ஆகணும் அவ்வளவுதான்
தேவக்கு வசுதேவக்கு என்ன தைரியம், என்ன தைரியம், நம்பிக்கை அழைக்கப்படாது, பயப்படாதீங்களோ பயப்படாதீங்களோ. ஹரீந்திர ஓடம் இருக்கு, பக்தி குலபம், விஷ்ணு போதோ நரானா தாரைஷதி அவசியம். நமக்கு ஒரு பங்கு உண்டு, நம்மளையும் காப்பாற்றிதான் ஆகணும். நம்ம திரௌபதியா இருக்க வேண்டாம், நம்ம பெரிய மகாத்மா ராமானுஜர் இல்ல, நம்ம பெரிய சட்டுபாய் மாதிரி பக்தி பண்ணல, நம்ம பெரிய புரந்தரதாசர் இல்ல, பெரிய தியாகராஜர் இல்ல, பெரிய பரிசுத்த மகாராஜன் இல்ல, பெரிய துருவன் இல்ல, பெரிய பிரஹ்லாதன் இல்ல, பெரிய மீரா இல்ல, பெரிய ஆண்டாள் இல்ல, பெரிய அசாமன் வச்சுக்கோ, யார் வேண்டாம்னா பதினாறாம் கத்திருக்கோம் இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, எப்படி ஒரு ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே சொல்லிட்டு போனோம், 12 வருஷமா சொல்லிட்டு இருக்க போனோம், இதுக்கே திருப்பி பண்ணிட்டான் வேற வழி இல்ல, அவ்வளவுதான், அவ்வளவுதான், வேற வழி இல்ல. இப்ப ஏதோ இடத்த வெள்ளம் வந்துருக்கு, கோடீஸ்வரன் இருக்கான், ஏழையும் இருக்கான், எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு, கோடீஸ்வரனும் கையேந்திரான், ஏழையும் கையேந்திரான், ரெண்டு பேருக்கும் பொட்டலம் போடுறா. ஏய் நீ கோடீஸ்வரன், எனக்கு பேங்க்ல 50 கோடி ரூபாய் இருக்கு, நீ எல்லாம் அது கை நீட்டு அதை போப்போன்னு சொல்ல முடியுமா, நான் சொல்ல எனக்கு பசிக்கிறது போடு. ஒரு பரம ஏழை நிக்கிறான், உனக்கு அருகதையே கிடையாது, எனக்கு பசிக்கிறது அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம கடத்தியாவே இருக்கோம், பெரிய ஃபர்ஸ்ட் கோஷ்டிலே இல்ல. பெருமாள் கோயில கடைசியில பிரசாதம் கொஞ்சம் கம்மியா வரும், பரவாயில்ல வேற தோணும், முதல்ல என்ன ஜாஸ்தி பிரசாதம். சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் என்ன பண்ணுவா, அவளுக்கு கூட்டத்தை பார்த்தா பயம் வந்துடும், ஆரம்பத்துல கிண்டி 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 குடிச்சுட்டே வருவா, யாருக்கும் கம்மியாடப்படாது, கடைசியில இருக்கவளுக்கு மொத்த மத்தியும் அள்ளி தாங்க, நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு கொடுப்பா, நல்லா இருக்கும் அது. எனக்கு முக்காவசி நான் கடைசியில தான் இப்ப நிறைய தான் கிடைச்சிருக்கு, பிரசாதம் இன்னி வரைக்கும் நான் பார்த்திருக்கேன், ஆச்சரியமா இருக்கும். நம்ம கடைசியிலே நிப்போம் பரவாயில்ல, சமையல கடைசியா இருக்கவங்க ஸ்பெஷலா கிடைக்கும், எல்லாரும் ஸ்பெஷலா கிடைக்கும், முந்தி அடிச்சுனே போக வேண்டாம். எப்படியா நமக்குரிய பங்கு நமக்கு உண்டு, நம்மளை காப்பாத்தி தான் ஆகணும். எல்லாருமா போய் சரணாகதி பண்றா, பகவான் திரிக்கிறவனா வந்து உலக அளந்தார், எல்லாத்தையும் கேட்டுட்டு அளந்தார், எல்லாத்துலமே கால் வச்சார் இல்லையா, சாக்கடையிலேருந்து எல்லாத்துலயும் கால் வச்சாருன்னு, முள்ளுலையும் கல்லுலையும் கால வச்சாரணும், சிங்கத்து தலையிலையும் ஒட்டக்கச்சி நீங்க தலையிலையும் கால வச்சாரணும், அப்ப நம்ம தலையில கால வைக்கிறது என்ன கஷ்டம், எக்கட்டமே எக்கட்டமே. 14 திருவீதி உலா வராரு ஆறாட்டுக்கு, இந்துக்கள் மட்டும்தான் பார்க்கணும், யாரும் விதிச்சு வச்சிருக்காங்களா, முஸ்லீம் தான் நான் நிப்பா, முஸ்லீம் தான் நிறைய பேரே நிப்பா, அன்னைக்கு ஒரு நாள்லாம் பாப்பா அவ பத்மநாபன், நீதான் போப்பா போனோம்னு சொல்ல முடியாது, அவள் நல்லா பாப்பா அவளை அவ்வளவு போட்டோ எடுக்கிறான் பத்மநாபர் வளச்சு வளச்சு, அவளுக்கு தெரியறது அவ்வளோ அதான் ராஜா, அது பின்னாடி பத்மநாபர் அந்த ஓவர் நரசிம்மர் அன்னைக்கு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அது என்ன சாமி அது ஒண்ணுமே தெரியல, அதான் மாதிரி சிங்கம் மூஞ்சிக்கணும் அந்த சாமி தான் நரசிம்மன் அவனுக்கு வரல, ஒரு முஸ்லீமுக்கு சிங்கம் மூஞ்சி சாமி, அது அந்த பக்கம் கிருஷ்ணன், சிங்கம் மூஞ்சி சாமி நடுவில் பத்மநாபர் ஓவர் இந்த கிருஷ்ணன் சிங்கம் மூஞ்சி சாமி, ரொம்ப நியாயம் நரசிம்மம் அவனுக்கு அழகா சொல்லப்படுற சிங்கம் மூஞ்சி சாமி, அப்படியே சென்னாய் நின்று ஒரு முஸ்லீம் டெய்லி பத்மநாபர் கோயிலுக்கு வரவன்ல, டெய்லி பார்க்கறவன், டெய்லி ஆராட்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அதை வச்சுட்டு சிங்கம் மூஞ்சி சாமி எங்க போற ஏர்போர்ட் வழியா போவாரா, அங்க சங்கமத்தில் போய் குளிப்பாடுறா, அங்க மணல்ல மேடை எல்லாம் பண்ணி அதில் உட்கார வைப்பான், அப்புறம் அதனால மஞ்சப்பிடி எல்லாம் போடுவான், அப்புறம் போவா குளிப்பா வருவான், கரெக்டா சொல்றான். ஹிந்துக்களுக்கு கூட தெரியாது என்ன நடக்கிறது அங்க அப்படின்வான் ஒரு முஸ்லீம். அப்ப திருவனந்தபுரத்தில் இருக்கான்ற ஒரு காரணத்தினாலேயே பத்மநாபரை பார்க்கிற அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் இருக்கு இல்லையா, தாரைஷ்யத்தை அவசியம். கலியுகத்தில் இருக்கும், இந்து தர்மத்தில் இருக்கும், பறந்து போயா ராமானுஜா சொல்லியிருக்கோம், சங்கரான் சொல்லியிருக்கோம், சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் கேட்டிருக்கோம், பிருந்தாவனம் போயிருக்கோம், மந்திரிபுரம் போயிருக்கோம், சந்திரபாகால குளிச்சு அவதாரைஷ்யத்தை அவசியம் காப்பாத்தி ஆகும், வேற வழி இல்லை. பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமகம் இது சேதோ மாத்மகாஹ காதரத்வம் சரசித திருஷி தேவே தாவகீ பக்தி ஏகா, நீ பகவானது உன்னுடைய பக்தி, நம்மளுக்காக சொல்ல கொள்கிறார் ஏ மனசே உன்னுடைய பக்தி நரகபிதி மிஷன்னா தாரைஷ்யதி அவசியம், நீ அந்த பகவான் மேல வச்ச பக்தி உன்னை காப்பாற்றும், உன்னுடைய சொத்தோ உன்னுடைய படிப்போ உன்னுடைய அனுபவமோ உன் கூட இருக்கிறவாளோ உன்னுடைய பிராரம்ப கர்மாவோ உன்னுடைய தன்னம்பிக்கையோ காப்பாற்றாது தாவகி பக்தி ரேகா நரகபிதி மிஷன்னா தாரைஷ்யதி அவசியம், நீ சுவாமி இடத்துல வச்ச பக்தி நிச்சயமா காப்பாற்றும், அதனால என் மனசே பயப்படாது பயப்படாத பயப்படாத மனசே பயப்படாது.
ஹரிபக்தி காப்பாற்று, ஹரிபக்தி காப்பாத்திய தீரும், ஹரிபக்தி ஒரு நாளும் வீண் போகாது, துணி கூட வீண் போகாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வசத்தி ஹரிபக்தி எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கு, எப்படி எல்லாம் காப்பாத்திருக்கு, எத்தனை அழகா காப்பாத்திருக்கு, எத்தனை ஜோரா காப்பாத்திருக்கு, எத்தனை அற்புதம், எத்தனையோ பேர் நிற்கும் இந்த பூரி ஜெகநாதத்துக்குலாம் வெட்டியா இருப்பான். ஆனா ரொம்ப சாப்பாடு சீப்பா கிடைக்கும், 5 ரூபாய் வாங்கி சாப்பிட்டு அப்படி போவான். ஏடி அப்படியே காத்துனே இருப்பான், ஒரு அளவுக்கு மேலே நிற்க முடியாது. அவளை எங்க இருக்க பார்த்துட்டா வேலோ அப்படி கொடுத்துருவான். சாப்பிட்டுட்டு அப்படியே ஜெகநாதன் கோவிலில் இருப்பா, வாசல்ல இருப்பா, ஜெகநாதன் ஆர்த்தியை பார்ப்பா, அவ்வளோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவான். பிரசாதமும் கொடுத்து தன்னை தரிசனம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னா காப்பாற்ற மாட்டாங்க. தாரயிஷ்யதி அவசியம். திருவண்ணாமலையில் அந்த கிரிவல பாதையில் எத்தனை சாதுக்கள் இருக்கா பாருங்க, பார்த்தா பயமா இருக்கு நமக்கு, எப்படி இருக்க முடியாது அவளால் அப்படின்னு. நமக்கெல்லாம் வீடு வாசல் பேங்க் பேலன்ஸ் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் வச்சுட்டு இவ்வளோ டென்ஷனா இருக்கும், ஒண்ணுமே இல்லாம ஜாலியா இருக்கா, சௌக்கியமா ஹெல்த்தியா இருக்கா, நோ முட்டி வலி, நோ எல்ஃபை, நோ பிபி, நோ கொலஸ்ட்ரால், நோ சுகர், நமக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்கு. அதிசயம், அதிசயம், அதிசயம்னா அதிசயம், பக்தி நம்பிக்கை. திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமி இதுல மத்தியானம் சாப்பாடு போட போயிடுவா, ரமணாத்தனும் சாப்பாடு போடுவா போயிடுவா, ரிஷிகேஷ் அவ்வளவு பேர் இருக்கா. தாரைஷ்யதி அவசியம், காப்பாதும் காப்பாத்திய தீனும், கவலையே வேண்டாம். பிரகலாதன் பண்ண பக்தி விரோசன் மகாபலி வரைக்கும் மாஞ்சுதான். கிருஷ்ணா தோயே மதன பவனோ மதன பவனோ மோஹோர்மி மாலே தாராவர்த்தே தனய பகஜகிராஹ சந்தியாகுலேச்ச சம்சாராகே மகதி ஜலதௌ ஜலகௌ ஜலதௌ மஜ்ஜதாம் நஸ்த்ரிதாமன் பாதாம்போஜே வரத பவதோ பக்திநாமம் பிரயச்ச. ஹே த்ரிதாமன், த்ரிதாமன்னா பரந்தாமா த்ரிவிக்ரமா, மூன்று தாமத்துக்கும் முதல்வனே த்ரிதாமன், திரிபுரம் எரிச்சவன் சுப்பிரமணியன் த்ரிதாமன், பூர் புவஸ்வலோகங்களுக்கு எஜமானம். அதனால த்ரிதாமனே கிருஷ்ணாதோயே மதன பவனோத் மோகோர்மி மாலே, மதன பவன உத்தூத மோக ஊர்மி மாலே அப்படின்ற கிருஷ்ணாதோயே திரும்ப அழகா அந்த சம்சார சாகரத்தை வர்ணிக்கிறேன். கிருஷ்ணாதோயே அப்படின்னா பேராசைன்ற ஜலம், மூழ்கி போயிடுறாங்க பேராசையில உள்ள வரவே முடியல. கிருஷ்ணாதோயே மதன பவனோத் மோகோர்மி மாலே. ஆச்சரியமா இந்த காமம்னு ஒரு காத்து அப்படி இழுக்கறதான் ஜோர, இந்த காமம்ன்ற காத்து அப்படி மேல இழுக்கிறது, இந்த காத்துலதான் அளவு உண்டாகிறது. இந்த காமம்ன்ற காத்துல இந்த மோகம்ன்ற அலை அப்படி எழும்பி அப்படி லைனா அடிச்சுட்டே இருக்கான், முடியல பார்த்தாளா. அழகா வர்ணிக்கிற நம்முடைய காம மோகத்தை அலையா வர்ணிக்கிற, இந்த கடல்ல அலை முடிஞ்சதுன்னு அடுத்தலை வந்துட்டே இருக்கு ரெடியா, ஒரு அலை முடியறதுக்குள்ள அடுத்தலை காத்துட்டு இருக்கு, ஒரு அலை முடியறதுக்குள்ள சில அலை சில சமயம் நம்ம சொல்லுவோம் எனக்கு அதெல்லாம் ஆசையே இல்லை. அது எப்படி தெரியுமா, இந்த ஒரு அலை வந்துட்டு பின்னாடியே தொடர்ந்து ஒரு அலை வரும், இந்த அலை முடிஞ்சுட்டு ரிட்டர்ன் போறது பாருங்கோ அந்த அலை பின்னாடி ஒரு அலையை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். நம்மளோட ஆசையெல்லாம் அப்படிதான், நல்லா சாப்பிட்டு முடிச்சவன லட்டு கொடுப்பா, இன்னும் வேண்டாம் என்ன லட்டு மேல வைராக்கியம் வந்துடுது, இப்போதைக்கு வயிற்றுல இடம் இல்லை, நம்மளதான் அம்பிடுவே வயிற்றுல இடம் இல்லை பெருசா எடுத்து அப்புறமா சாப்பிடுறேன். உண்டுதா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து அழகா குலசேகர தொண்டடிப்படியாக எல்லா பிரிவாலும் சொல்றான்.
ஸ்ரீராத்திரி படுறது அப்பாடா இன்னைக்கு பொழுது மூணு வேலை நல்லா சாப்பிட்டாச்சு, அப்பாடா நீ நல்லா டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சு, அப்பாடா நீ நல்லா டிவி பார்த்தாச்சு, அப்பாடா நீ வேலையெல்லாம் பண்ணியாச்சு, அப்பாடா நீ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, அப்பாடா நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு நான் தூங்குறோம். உடனே நாளைய சிந்தனை முடிஞ்சதோன்னு தூங்க வரதில்லை, அதுக்குள்ள அடுத்த ஆசை மணி பத்து பத்து ஆயிடுது தூங்கணுமே, டென்ஷன் பத்து பத்து ஆனதுக்காக தூக்க வேண்டியிருக்கு, தூக்கம் வந்தது இல்லை. எவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல பாருங்க, நம்மள நாமளே ஏமாத்திக்கணும். இந்த குழந்தை யோசனை டைம் ஆறு தூங்கி டைம் ஆறு தூங்கி டைம் ஆறு தூங்கி காத்தாலும் சீக்கிரம் எழுந்துக்கணும், அது சொல்லிட்டா போதும். நிறைய விஷயங்கள்லாம் உல்டாவா பண்ணிட்டு இருக்கோம், உல்டா அவ்வளவுதான், கெட்டிகாரத்தனமா இருக்கு. இந்த காமம் மோகம் மாத்தி மாத்தி ஒண்ணு முடிஞ்சு அடுத்தால அடிக்கிறது, அடுத்தது வந்து அது அடுத்தால அடிக்கிறது, ஓய மாட்டேங்கிறது. பேராசைன்ற ஜலம், காமன்ற காத்தினாலே மேலே எழுப்பப்பட்ட மோகம்ன்ற அலைகள் நல்லா வர்ணிக்கிறார் பாருங்க, அடிச்சுட்டே இருக்கு. மதன பவனோ தூத மோகோர்மி மாலே தாராவர்த்தே தாராவர்த்தே சமய சகஜ கிராக சந்தியாக்குழு. நம்மளுக்கா சொல்றார் தாராவர்த்தே, தாரானா மனைவி, மனைவின்ற சொல்ல இவர் ஆம்பளைன்றனால மனைவி, அது கும்பலகா இருந்தால் பர்த்தான்ற சொல். இதெல்லாம் நம்மளை கீழே 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 இழுக்கிறதாம். பெரிய நாயினவி பிறர்க்கே உழைத்து அழையான், அவளை திருப்தி பண்றது கல்யாணம் ஆன உடனே ஆஹா ஓஹோ ஆயிரம் கனவுகள் ஆயிரம் லட்சியங்கள் ஆயிரம் கோட்டைகள் கடைசியில் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கும். இதான யதார்த்தம். அவருக்கு அது பிடிக்கல, ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய், அவருக்கு பிடிக்கல நான் சமைக்கிறதையே விட்டுட்டேன் அவ்வளவுதான். இன்னைக்காக சமய ஆமா அது எனக்காக வேறு தனியா சமைக்கணும்னா ஏதோ சமைச்சுட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வெளில வந்தா போதும், இருக்கு கிச்சனை விட்டு இதுல வேற உட்காந்து பெருத்து போயிடுறது. சீக்கிரம்லாம் பங்கன் வந்தாலும் டென்ஷன் ஆயிடுறது, அம்மா இப்போ தீபாவளி பங்கன் வந்தோம்னா அதை பண்ணா இடம்தான். புருஷாளுக்கெல்லாம் தீபாவளி பண்டிகைலாம் வந்தாலும் பயமா இருக்கு, அதை வாங்கணும் இதை வாங்கணும். சரி புருஷா கல்யாண நாளே மறந்துடா, ஞாபகம் வச்சிருந்தாலும் டென்ஷன், ஞாபகம் வச்சுருந்தா கல்யாணம் வாங்கி கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கலாம் டென்ஷன், ஞாபகம் வச்சிருந்தாலும் டென்ஷன். நீ கண்ண நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு வர கேட்பா, அப்புறம் மறந்து போயிட்டான்னு தெரியறது, அப்புறம் கேட்கணும். சரி விட்ட வேண்டியதுதானே. பல சந்தர்ப்பங்களை பாருங்க, அதாவது ரொம்ப வேண்டப்பட்ட வாழ் பர்த்டேவா இருக்கும், ஏதோ டென்ஷன் ஏதோ கவலை ஏதோ வியாதியில மறந்துருக்கும், ஐயோ அவளுக்கு பர்த்டே மறந்தே போயிடுது, முதல்ல விஷ் பண்ணணும் போன் பண்ணணும். ஆசையா பண்றதோட கம்பல்ஷன்ல போயிடுது, கம்பல்ஷன் எல்லாம் பாரம். அதான் சொல்றாரு தாராவர்த்தே தனைய சகஜ கிராக சந்தியாக்குலே, எல்லாம் முதல்ல கூட்டமா. பேராசைன்ற ஜலம், காமன்ற காத்துல எழும்பின மோகம்ன்ற அலைகள், சங்காக்குலே சங்காக்குலே எல்லாம் அப்படியே கூட்டமா இருக்கு. இதெல்லாம் மனைவின்ற சுழல் ஆச்சரியமா. இல்ல ரொம்ப நொந்து போய் மக்கள் தனைய, என்னுடைய தனையன்ற வண்டியா தாயை காத்த தனையெல்லாம் சொல்றாரு, தனையெல்லாம் புள்ள சகஜ கூட உடம்பு இருந்தது இருக்க, கார்த்திகை கதை கொடுக்கு, கார்த்திகை வேற வருது, கார்த்திகை கதை பண்ணணும் இதை பண்ணணும், என்னதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரே டென்ஷன் அவனாலேயே, பாதி டென்ஷன் அவனாலேயே, எங்க அம்மா உடம்பு கெட்டு போச்சு அவனாலேயே, எங்க அப்பா படாத பாடுபட்டா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அண்ணா புள்ள சரியே இல்ல, சரியா அண்ணா தேவையில்ல, எவ்வளவு டென்ஷன் பாருங்க நமக்கு, அண்ணா விட்டு அண்ணா புள்ள டென்ஷன், அதெல்லாம் அவள் டென்ஷன், ஜென்ம சின்மாத்த டென்ஷனா போயிட்டு இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க, அவனோட செட்டில் ஆனா போதும், இப்படி போயிட்டே இருக்கு. எல்லாம் முதல்ல கட்டிக்கிறது நம்மள, நம்ம சொன்னா இவங்க கேட்கறதும் இல்லை, கேட்டு தொலைச்சாலும் பரவாயில்ல, ஏதோ அத்தை சொல்றா சித்தி சொல்றா மாமா சொல்றா அப்பா சொல்றா ஒன்னும் கேட்கறது இல்ல, யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறது. எல்லாம் முதல்ல சங்காக்குலே தனைய சகஜ கிராக சங்காக்குலேச சம்சாராட்சி, அவ்வளோ பெரிய சம்சாரம் அப்பா, பயமா இருக்கு இல்லையா. சம்சாராட்சியே மகதி ஜலகோ மஜ்ஜதாம் நஸ்திரிதாமன் பிரபோ, அப்பேற்பட்ட இந்த சம்சாரத்துல மூழ்கினான எங்களுக்கு அப்பா, எங்களுக்கு வேற யாருமே இல்ல. பாதாம்போஜே வரத பவதோ பக்தி நாபம் பிரயச்ச, ஏ பிரபோ அப்பேற்பட்ட மூழ்கி போன எங்களுக்கு, ஏ சுவாமி உன்னுடைய திருவடி தாமரைகள் மேல பக்தி அப்படின்ற ஒரு ஓடத்தை
விஷ்ணு போத்தோனரானால் விஷ்ணுன்ற ஓடம் தான். இப்ப சொல்றா உன்னுடைய திருவடி தாமரை மேல வைக்கக்கூடிய பக்தி என்னும் ஓடத்தை கொடுத்து இந்த சம்சாரத்திலிருந்து எங்களை கரையேற்று. கரையேந்திடும், இல்லாட்டி நான் கரையேற முடியாது. நீதான் கரையேற்றணும், நீ அந்த பக்தி தான் ஓடம். சாரைஷ்யதி அவசியம் மாபிர்மந்தி மனந்தம் அனுபவப்படாத ஹரிரேகோ சொல்றாரு. ஹரிநேரத்த பக்தி காப்பாளர் பிரபு அந்த பக்தியை கொடுப்பா. இந்த மாதிரி முதல கூட்டத்துல மாட்டின் இருக்கேன், சுழல்ல மாட்டின் இருக்கேன், காமமோகத்துல மாட்டின் இருக்கேன், பேராசைன்ற ஜலத்தை முழுகின் இருக்கேன்பா. ஹரி காப்பாத்துப்பா, பக்தியை கொடுத்துருப்பா. ஆனா பக்தி இல்லப்பா, கிருஷ்ணா பக்தியை கொடு, 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 பக்தியை கொடுத்துருவோம், கிருஷ்ண பக்தியை கொடு அப்படின்னு கேட்க. அதுதான் பக்தின்ற ஓடத்தை கொடுப்பா. இந்த பக்தின்ற ஓட எனக்கு கொடுத்துரு, நல்ல ஓடம் அழகா. இந்த ஹசீனா ஹமீதா வயசுட்டு போறான் இல்லையா, பாரசீகத்திலேந்து வந்த குழந்தைகள் கிருஷ்ணனை பத்தி கேள்விப்பட்டுடு. ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு, பாஷை தெரியாத ஊருக்கு வந்துட்டு பிருந்தாவனத்துக்கு வந்து என்ன பாடுபடுறது. யமுனக்கண்ணன் கிருஷ்ணான்னு கதற பகவானும் கோபிகைகளும் அஷ்டசகிகளும் ராதிகா ராணியும் ஓடத்துல வந்து இந்த ஹசீனா ஹமீதா வயசுண்டு போனா இல்லையா, அது போல ஒரு பக்தி ஓடம் எனக்கு தா கிருஷ்ணன். நானும் கரையேறணும், ரொம்ப டயர்டாயே களைச்சு போயிட்டோம் இல்லையா. அவ்வளோ விஷயங்கள் நடந்த வாழ்க்கை நடந்த பல விஷயம் நடத்தா களத்தா இருக்கு. ஒரு பிடிமானம் விட்டு போயிடுறது, எதுக்கு வாழணும்னே தெரியல, ஏன் வாழணும்னே புரியல. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையே பாரமாயிருக்கு. ஒவ்வொரு நாள் தள்ளுறதே சரி, ஒவ்வொருடையும் பண்ணணும் அப்படின்னு இருப்போம். ஏதோ சாப்பிடணும், இல்லை அடி உடம்பு களைச்சு போயிடுறது. நாள் அவளைக்கு மருந்து போகல சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப துக்கத்தரமான சொல்லுவாள், சாப்பிடு நல்ல அவளைக்கு மருந்து சாப்பிட வேண்டிய சுகர் ஜாஸ்தியாக போயிடும், லோ சுகர் ஆகிடும், பிபி வந்துடும். பல சந்தர்ப்பங்கள்ல மனத்துல பலம் இல்லை, சரீரத்தில் வியாதி இருந்தா கூட ரெண்டு வாய் சாப்பிட யாரும் சுரப்பு ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ஒன்றும் பிடிக்க வாயெல்லாம் கசக்கிறது அப்படின்னு, ரெண்டே ரெண்டு வாய் கஞ்சி குடிச்சுக்கோ மருந்து சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு கம்பல் பண்ணி தான் குடிக்கணும். அது போல பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சோம்னா இன்னும் அர்த்தமே தெரியல, நம்ம பெருசா வாழ்ந்து சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல, பெருசா அனுபவிச்ச மாதிரி தெரியல. என்னதுக்கு வாழணும், யாருக்காகலாம் ரொம்ப பிரயோஜனப்படுறோமோ அவளுக்கே ஒரு விலை இல்லை நம்ம மேல, நம்ம வார்த்தைக்கு ஒரு விலை இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விலை இல்லை, நம்ம மேல ஒரு விலை இல்லை. ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துடுறது. அப்ப குழந்தைகள் ஆழ்வார் சொல்றார், கிருஷ்ணா பக்தின்ற ஓடத்தத்தா எல்லாம் மூழ்கி போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்து விட்டேன், வாழத்துக்கு ஒரு பிடிமானம் வேணும், பக்தின்ற ஒரு ஓடத்தை தான். பக்தி நாவம் பிரயச்சம் கொடுப்பா, பக்தி நாவத்தை கொடுப்பேன். நாவம்னா நௌக்காளியிலானே உண்டு ஓடம். பக்தி நாவம் பிரயச்சம் பாதாம்போஜே வரதை வரதா, பக்தியை கொடுப்பா. நரஹரி சொன்னார்லாம் உன் மேல பக்தியே இல்லாத ஆள் தானே, பாண்டரங்க நடத்துல வெறுப்போட இருந்தவர் தானே. அப்ப அவரெல்லாம் இழுத்து கொடுத்த இல்லையா, கிருப பண்ண இல்லையா, அப்ப எனக்கு ஒரு கிருப பண்ண. நான் வந்து நல்லவன், நான் புண்ணியசாலி, நான் பாபி தான் நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை, ரொம்ப பெரிய தியாகம் எல்லாம் பண்ணல, ஆனா குளத்துல முழுகின் இருக்கேன். எனக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் முழுகின் இருக்கா அப்படின்னா அவ யாரு என்னன்னு தெரிஞ்சா போய் காப்பாற்றும். உங்க பயிரிடுறேன்னு எந்த ஊரு என்ன பேரு, உங்க சொத்து இருக்கா, இந்த குளத்தை முழுகிட்ட உங்களுக்கு புள்ளா குட்டிலாம் இருக்கா, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா, நீங்களா விழுந்தாளா, கால் விழித்து விழுந்தாளா, வீட்டை சொல்லிட்டு வந்து விழுந்தாளா, சொல்லாம வந்து விழுந்தாளா, இத்தனையுமா கேட்கணும். நம்ம ஊர்ல ஸ்டேஷன் எல்லாம் மொபைல் வந்து பேசிட்டு இருப்பாங்க, டிப்புல போய் நின்று பேசுவான், ஏன் தான் எனக்கு தெரியல. அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்துல இன்னும் தலைவர் நீக்கிட்டு பேசிட்டு இருப்பான், ட்ரெயின் வேகமா வந்து அந்த பதட்டம் படுதாது அப்படின்னு தோன்றது. ஏ திராவ் சொல்ல வரணும், அவரு போய் இழுக்கணும். ஏன் நமக்கு மாடு சம்பந்தம் இருக்கா, ஐயோ உசிறு போயிடுமே, பரிகரிப்பு. அதான் ஆழ்வார் சொல்லுவார், எனக்கு ஒரு தகுதி இல்லப்பா, நான் முழுகிட்டு இருக்கேன், அது ஒரு தகுதி போதாதா, நான் முழுகிட்டு இருக்கிறதே ஒரு தகுதி, அப்ப காப்பாத்துறது ஒரு தகுதி தானே. மகாபாபியாவே இருக்கட்டமே,
தூக்கல போடுற கைதியை டெய்லி செக் பண்ணுவா உடம்பு நல்லா இருக்கா, தூக்கல தானே போட போறான், சின்ன பாவத்துக்கு தூக்கல ஏற்றணும். அதுக்கு என்ன உடம்பு ஃபிட்டா இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யோசிச்சு பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. உடம்பு முடியல நல்ல வேலை நமக்கு தூக்கல போடுற மிச்சம் அவனா செத்து போடணும் விட வேண்டியதுதானே, ரொம்ப ஆச்சரியம் இதெல்லாம். அவனு பேசாம சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்தா அவன் செத்து போயிட போறானு. இன்னைக்கு தூக்கு ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியணும், எனக்கு அந்த வலி தெரியணும். அடுத்தவளை கொலை பண்ணியிருக்காங்க, அந்த வலி தெரியணும். நன்னா இருந்து உயிர் துடிக்கிற வலி அவனுக்கு தெரியறதுக்காக தான் மரண தண்டனை. அப்ப நான் மரண தண்டனை கைதிக்கும் கூட எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இல்லையா, கடவுள் கட்ட சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஜெயில வைக்கிற இல்லையா, அது போல எனக்கும் ஒரு கிருப பண்ணு பா. பக்தி நாகம் பிரயட்ச, நான் ஒழுங்கா இல்ல, நான் சரியா இல்ல, நான் பெரியாள் இல்ல, பெரிய பக்தி பண்ணல, சத்த இல்ல, வினயம் இல்ல, நம்பிக்கை இல்ல, ஆனா முழுகி பயின்று இருக்கேன், தயவு செஞ்சு காப்பாத்து கூட்டத்தோட கோவிந்தா. திருப்பதியில யாராவது ஒருத்தர் ஏழுகுள்ள வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, நம்ம யாரு என்னன்னு பாத்துட்டா கோவிந்தா சொல்றோம், பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது, தானா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு வேற இந்த கூண்டு கூண்டு அடைச்சு விட்டுருவா ரூம்ல. யாராவது ஒருத்தர் வேண்டவே ஏழுகுள்ள வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்வா. உடனே கதவை திறக்கணும், ஓடி போய் கதவை கிட்ட பேசிப்போம், அது திறக்க அரை மணி நேரம் கூட இருக்கும். ஆனா அந்த கோவிந்த நாமே ஒரு நம்பிக்கை கொடுத்துருது பார்த்தா, ஒரு பலத்தை கொடுத்துருது போல, உட்காந்து பத்து மணி நேரம் கூட போய் நிற்பான். கஷ்டப்படி மலையப்பன பார்த்தோம், நான் அசந்து போவேன். அப்ப அந்த நாமம் ஒரு நம்பிக்கை எல்லாம் திறக்க மாட்டா நடந்தா பாத்துக்கலாம், இப்படியே படுத்துட்டு இருக்கும். ஆனா ஒருத்தர் சொல்ற நாம ஜபம் கிரகிரகிரகிரகம் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துருவது, அது போல பக்தி நாமம் பயிற்சி. பக்தியில ஓடத்தை தாப்பா மூழ்கி பேசியப்பா, சுத்தியோட முதல்ல எல்லாம் காத்துட்டு இருக்கு, ஒரு முதலன்னா பரவாயில்ல. சகஜ தனைய கிராக சங்கா குழு எல்லாம் கோச்சு கூட சங்கம் வச்சுருக்கு, அழகாக யூனியன் வச்சுட்டு பண்ணேடா அதை பண்ணேடா. ஆவி டென்ஷன் வீட்டுக்கு வந்து ஆதிகாரி டென்ஷன், ஆதுல புள்ள சரியில்லையேன்னு சொன்னா ஆவி டென்ஷனா வந்திருக்கு, சும்மா இருக்கு. அதை பார்த்தாலும் இதையே சொல்றாரு, அதனால சும்மா இருக்கியா அப்படின்னு ஆத்திரிக்க சீக்கிரம் சொல்ல உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது அப்படின்னு, அதுக்கு ஆரம்பிச்சா வந்து இறங்கணும்னே சொல்லணுமா அப்படின்னு. அப்பா சொல்ல எவ்வளவு நேரம் நானும் டென்ஷன்ல இருக்கிறது, யாரு மேல குத்தம் சொல்றது, யார தப்பு சொல்றது சொல்லணும், அவளுடைய பாரத்தை யார் தலையிலையாவது இறக்கணும்னு நம்ம காத்தணும். தனைய சகத சங்கா குலே கிராக சங்கா குலே, அதனால கிருஷ்ணா தோயே மதன பவனோ மதன கிருஷ்ணா கிருஷ்ணாதோயே மதன பவனோத் மோகோர்மி மாலே தாராவர்த்தே தனய சகஜ கிராக சங்கா குலேச்ச சம்சாராக்கியம் மகதி ஜலகௌ மஜ்ஜதா நஸ்ரிதாமன் பாதாம்போஜே வரத பவதோ பக்தி நாவம் பிரயச்ச. அப்ப அறிகிட்டா அவனா திரும்பணும், நானே சொல்லும்போது சந்தியா குலே சந்தியா குலேன்னு ஹரி பாருங்க எல்லாம் வந்து உங்க மூலமா சங்கா குலேன்னு சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஹரி எல்லாத்தையும் தானா பண்றது, நீங்க டென்ஷன் இல்லாம பயப்படாம தாரைஷ்யதி அவசியம்னு இருந்தோ கிருஷ்ணா பக்தி குருன்னு சொல்லுங்க. 14 ஸ்லோகம் புடிச்சுட்டோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.